பேர் சரஸ்வதி. தான் மனசுக்கு பிடிச்சவனுக்காக இவ காத்துக்கிட்டு இருக்கிறா. ஜெயிலுக்கு போன தன்னோட காதலை திரும்பி வருவான்னு தினம் தினம் இங்க வந்து அவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். भगवत गीता मेले सत्य नान उम्मीद सरस्वती சில வருடங்களுக்கு முன்னால உங்க மேல கொலை பழி சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணதனால மறு விசாரணைக்கு வந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட ரோஹித்தை நீங்க திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கறதா உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இத நீங்க ஒத்துக்கறீங்களா? ரோஹித்னா கொலை பண்ணல. மிஸ் சரஸ்வதி, உங்க மேல சாட்டப்பட்ட குற்றம் ஏற்கனவே ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இப்ப நீங்க தண்டனை கூட அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப கூட நீங்க கொலை செய்யவேலன்னு வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. யுவர் ஆர்டர். கொலை செய்யப்பட்ட ரோஹித் இந்த சிட்டியிலேயே மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிற ராமநாதனுக்கு ஒரே ஒரு வாரிசு. குற்றவாளி சரஸ்வதி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பணத்தாசை புடிச்சு கொலை செய்யப்பட்ட ரோகித்தோட உடல் ரீதியான சம்பந்தத்தை ஏற்படுத்திருக்காங்க. அவரோட சொத்துக்காக அவரை பிளாக்மெயில் கூட பண்ணிருக்காங்க. ஆனா ரோகித் உச்சாரானதுனால தன்னோட உண்மை வெளியே வந்துருமான்ற பயத்துல நயவஞ்சகமா பேசி தன்னோட பிளாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. வர வச்சது இல்லாம கொலையும் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அப்செக்ஷன் யுவர் ஆனர். எஸ் ப்ரோசீட். கொலை செய்யப்பட்ட ரோஹித்துக்கும் குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதிக்கும் நடந்த சண்டையில சரஸ்வதி காயம்பட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ ரோஹித்தை கொலை பண்ணிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி ரோஹித்தை கொலை பண்ண பயன்படுத்திய இரும்பு கம்பியை பரிசோதனை பண்ணப்போ அதுல இன்னொரு கயிறையும் பதிஞ்சிருக்குங்கிறது பதிவாயிருக்கு. இது அந்த ரிப்போர்ட். சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்தப்போ குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதி மட்டும் இருந்ததுனால போலீஸ் இவங்க தான் கொலகாரின்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வழக்கு நடந்தப்போ இவங்க பக்கம் பலமான டிஃபென்ஸ் இல்லாதனாலையும் சாட்சிகள் எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்ததுனாலையும் இவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ரோஹித்துடைய தந்தை ராமநாதன் சமூகத்தில் மிகப்பெரிய மனிதர் என்பதாலும் சில சாட்சி ஆதாரங்களை சரியாக விசாரிக்காமலும் எனது கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கு என்னுடைய கிளைம் சரஸ்வதிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நிறைய இருக்கு. அதனை கோர்ட்டில் சமர்ப்பிக்க சிறிது கால அவகாசம் தரும்படி கணம் கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ் லாயர் தனது தரப்பு சாட்சி ஆதாரங்களை நிரூபிக்க அனுமதித்து இந்த கேஸ் வரும் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. ஏம்பா பாலு, இன்னைக்கு தான் முத முத பிராக்டிஸ் ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கேஸா பார்த்து எடுத்துக்க கூடாதா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீக்கான கேஸ நான் பார்த்ததே இல்ல. இந்த கேஸ் தோத்து போச்சுன்னா உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாத்தியா? இதுல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். ஓ, அதுக்கெல்லாம் பலமான சாட்சி ஆதாரங்கள் வேணும் தெரியும்ல? அதை விட பலமான நியாயம் என் பக்கம் இருக்கு சார். ஓகே, வெல், ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல எனக்குன்னு சொந்த யாரும் இல்லை. அதுலயும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கையில நீங்களே தேடிக்கிட்டு வந்து எதுக்கு இந்த கேஸை டேக் ஆஃப் பண்ணீங்க? உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு. அதனால தான் இந்த கேஸை நான் டேக் ஆஃப் பண்ணேன். அதுவும் இல்லாம எல்லாமே சாதகமா இருக்கிற கேஸ்ல ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. நாம இந்த கேஸ்ல நிச்சயமா ஜெயிக்கிறோம். என்னால ஃபீஸ் கூட கொடுக்க முடியாது. நான் ஜெயிச்சு நீங்க ரிலீஸ் ஆவறதுதான் என்னோட ஃபீஸ். உங்கட்ட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? டைம் வரப்ப கண்டிப்பா நானே சொல்வேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய்,
நெளிஞ்சிட்டு போதோ உட்கார். அவங்க ரெண்டு பேரும் லவ் செய்யினால மனசுக்குள்ள இருக்கிற கதை ஒருத்தர் ஒருத்தர் வெளிய சொல்லாம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்கார். அவங்க ரெண்டு பேரும் லவ் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்கார். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना यहाँ कल क्या हो किसने जाना जिंदगी एक सफर है सुहाना यहाँ कल क्या हो किसने जाना ए नी ये ना इमेजिनेशन बनने ने नहीं तेरी हो मुझे ये पाल ये डाउन में इमेज पढ़ते बैठ गया पोछे वो नी आंगे पे आराम उठी पड़े स्टूडेंट्स ये लड़ी इवन करने के लिए दोस्त पड़ेंगे பத்திக்கும் போல இருக்கே இவனோட பல்லையும் கண்ணாடியும் பார்க்கல பயம் காட்டு முயல் மாதிரியே இல்ல இவனுக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் இருக்காளா ஆன்வல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்னோட கேர்ள்ஃப்ரெண்ட கூட்டி வந்து உனக்கு நிடிஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படினா பந்தை என்னன்னு சொல்லு ஓ சைக்கிளோ ஏன் சைக்கிளோ பெட்ரா பெட் இந்த சிகரே எப்படியாவது கரெக்ட் பண்ணனும் செபாஸ்டியன் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சி அவன் சைக்கிள் அடிச்சிடணும் ஏய் பப்ளூ எங்கடா இருக்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா புடிக்காதே யோ லிங்கோ 304 க்கு வந்திருக்கே யார் இந்த பொண்ணு பேரு சரஸ்வதி சாப்டர் இன்ஜினியர் தனியா தான் இருக்கா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல பாய்ஃப்ரெண்ட் இருக்கனா இது வரைக்கும் யாரும் வரல வேக்கன்ட்ல இருந்து பட்ட போட்ற வேண்டியதுதான் இப்படி குடுக்கலாமா இப்படி குடுக்கலாமா என்னடா போக்கு டேஸ்ட் இப்படி இருக்கு ஆ இப்படி குடுத்து ஐ லவ் யூ சொல்லல காலையில எந்திரச்சதுல இருந்து ஒரே தொந்தரவு பண்ணிட்டீங்கடா லிஃப்ட் கிட்ட போய் என்னடா பண்ணே கேக்குறானே என்னடா பண்ணே சொல்றா கேக்குறானே வாய் திறந்து பேசு உங்களுக்கு என்னடி என் சைக்கிள் இருக்குல்ல அது பிரேக் உடைஞ்சு போச்சு ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கனா ரெடி பண்ணிடுவேன் உனக்கு பிரேக் ரிப்பேர் பண்ண காசுக்கு ரெண்டு சைக்கிள் வாங்கிடலாம் வண்டி ஓட்ற வண்டி பிரேக் ரெடி பண்றதுக்கு 500 ரூபாய் வேணுமா இந்தா இந்த 10 ரூபாயை வச்சு ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போ 10 ரூபாய் நீ என்ன பாத்துல 10 ரூபாய்க்கு வெள்ளை பலன் கூட கிடைக்காது காணற பாக்குறீங்களே மொழி பிரகாஷ்ராஜ் மாதிரி அமைதியா இருந்த என்ன சிங்கம் பிரகாஷ்ராஜ் மாதிரி கத்த வச்சிட்டீங்களடா உள்ளே பெத்து பிபி தான் ஏறிச்சு இது வேற என் பொண்டாட்டி மாதிரி பத்தர் பண்ணு ஷா
ஓகே கண்டிப்பா மீட் பண்ணலாம் நீ பூ குடுக்கறியா இன்னைக்கு நீ தொலைஞ்சடா மவனே குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் ஓகே ஹலோ ஜென்டில்மேன் இப்ப உள்ள போன மேடம் எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்க சாயந்தரம் 5 மணிக்கு நாம இப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன்களை பத்தி பேச போறோம் நாம சாப்பிடுற உணவு ஜீரணிக்கப்பட்டு சத்தா மாதிரி ரத்தத்துல கலக்குது அந்த ரத்தத்துல இருந்து பல வகையான ஹார்மோன்கள் உருவாகுது அந்த ஹார்மோன்கள் தான் நம்மளுடைய பருவ மாற்றத்துக்கு காரணமாகுது அந்த மாற்றம் நம்ம உடல்ல சில விஷயங்களை உண்டாக்குது அதுவரைக்கும் நாம குழந்தைத்தனமா பேசிட்டு இருந்தது மாதிரி குரல் கரகரப்பாகுது இப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இப்பதான் ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒருவித இணக்கவர்ச்சி உருவாகுது எங்க போற இன்னும் கிளாஸ் முடியல என் கேர்ள் ஃப்ரெண்ட பாக்க ஏய் பாபு இப்படி நடக்கும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா ஏதோ ஞாபகத்துல கொண்டு போய் மோதிட்டேன் ஓ மை காட் இவன் பேபி என்ன ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது அம்மா என்னாச்சுடா இப்படி அலறுனே சிஸ்டர் என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு மெண்டல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பேசிக்க கூடாது என்ன நான் சப்பி சொல்லிட்டு வரா வேற என்ன செஞ்சிருப்பா நெட் சரண்ட் இருப்பா அப்பா உங்க பம்ப ரத்தம் தான அவ உடம்பல ஓடுது அப்ப புத்தி அப்படியே இருக்கு சவள புத்தி நாக்கு அடக்கி பேசுறி புள்ளைக்கு அப்ப புத்தி வராம பக்கத்து விட்டு தரம் புத்தியா வரும் நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்ச கேக்கல தொப்ப இருக்கிற நீ வேணா பலத்தியா இருக்கிற எங்க மாமா பைய சத்யராஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓ தலையில கட்டி வச்சிட்டாங்க உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீண படவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன் நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியன் எனக்கு பிறந்திருப்பானா அவனே கல்யாணம் பண்ணிருக்கல இந்த பீட எனக்கு ஒளிஞ்சிருக்கோம் சத்யராஜ கூட்டு ஓடி போயிருக்கலாமே எனக்கு உன் பீட ஒளிஞ்சிருக்கும்ல நான் எவ்வளவு தான் பொறுத்துக்கிட்டேன் குஷ்பு மாதிரி இந்த சகிதா ராஜகோபால் கூட ஒண்ணு குண்டு குண்டாரி ஓகிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா நான் தான் மாட்டிட்டு கர்மம் முடிச்சு முடிக்கிட்ட நீ தாண்டி கர்மம் முடிச்சவ ஓகிட்ட வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன் வாய மூடுறீங்களா நாங்க வாய மூடுறோம்டா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பெட்ட போட்டுறீங்க போட்டு அடிப்பீங்க கேட்டதோ ஓட சேனல்ல நான் எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க சேனல்ல இருக்க வா ஓட சரி சரு என் ஃப்ரெண்ட் நீக்கு பார்ட்டி வச்சிருக்கான் நம்ம ரெண்டு பேரும் வர சொல்லி இருக்கான் நான் உன்னை கூட்டிட்டு வரதா பிராமிஸ் கூட பண்ணிருக்கேன்டா உன்னை எங்க பாத்துர்க்கான் சூப்பர் செலக்ஷன் சொல்லி என்ன பாராட்டான் தெரியுமா ஹே கம் ஆன் யா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதனே உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல என்ன பத்தி அவ வைஃப் கிட்ட போய் புகழ சொல்ல அப்ப தெரியும் அவ ஏதோ சாதாரணமா சொன்னதுக்கு நீ இவ்வளவு கோபப்படுற ஓகே சார் இங்க அப்பாவன பார்க்கணும் சொல்றாரு ஒரு தடவை வீட்டுக்கு வரியா இப்பவே போலாம் அப்படியே அங்க இருந்து பார்ட்டிக்கு போயிரலாம் இந்த ட்ரெஸ்லயே வர சொல்றியா இந்த ட்ரெஸ்லயா நோ 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 நல்ல மாடர்னா கிளாஸா இருக்கணும் எங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா அமைதியா பேசணும் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அடுத்தவங்களுக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல நீ கிளம்பு நான் அப்புறம் வரேன் இட்ஸ் ஓகே பை வணக்கம் அங்கிள் உட்கார் நீ என் பையன் ஃப்ரெண்ட் சரஸ்வதி தானே ஆமா அங்கிள் என் பையன் இப்பெல்லாம் வாய திறந்தாலே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் என்ன செஞ்சிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் எங்க பக்கத்துல ஒரு ஃபிளாட்ல தங்கி இருக்கேன் அப்ப அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க இல்ல அங்கிள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க ஓ ஐ அம் சாரி அதனால நீ மட்டும் தனியா இருக்க அப்படிதானே ஆமா அங்கிள் சின்ன வயசுல இருந்தே இப்படி தனியா இருக்கிறது எனக்கு பழகி போச்சு குட் அது அப்படியே தொடர வேண்டியதானம்மா தனியா இருந்தவ தனியாவே இருந்துட்டு போக வேண்டியதானே
அனாவசியமா ஏன் புள்ளைய எதுக்கு டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? தேவர் நான் சொன்னது புரிஞ்சுக முடியாத அளவுக்கு நீ ஒன்ன சின்ன பொண்ண இல்ல. நீ பையன் வயசு பையன். நீ தனியா வாழ்ந்துட்டு இருக்கறவ. அந்த மாதிரி ஒரு பொண்ண பார்த்தா ஆசை வரது சகிறந்தாங்கன்னு. நீ மட்டும் இல்ல. இந்த சிட்டில இருக்கிற உன்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாரும் இது மாமூலான விஷயம் தான். என் பையனுக்கு முன்னால எத்தனை பேர்? ஆமா எத்தனை வருஷம் பண்ணிருக்க? வாட்? அப்பா அம்மா இல்லாத பொண்ணு தானே? இவ எப்படி வேணா இருப்பானு? என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்கிற? உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. பெத்தவங்க இருந்தும் கூட உங்க செல்ல பொண்ணு மினிஸ்டர் பையன் கூட சேர்ந்து சுத்தி ரெண்டு வாட்டி அபோர்ஷன் பண்ணிட்டு மூணாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. பணம் இருக்குங்கிற திமிரல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. சரி சரி இங்க அப்பா இப்படி தான் பேசியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? சாரி ரோஹித். ஓ ஷிட். சரு. ஆ இந்தா மீட்டருக்கு மேல வாங்குறல்ல அந்த சைக்கிளை தூக்கி உள்ள வச்சிட்டு போ. என்னங்க சாவி உங்ககிட்ட இருக்குல்ல? ஏ பப்ளு விழுந்து வாரிட்டியாமே. ஒரு பொண்ண கரெக்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லமா. பொண்ண கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆட்டோல இருந்தா மோதினா? எனிவே கங்கிராஜுலேஷன், சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டேன். வரலடா, கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டாங்களா? அங்க தள்ளினதுல இங்க வந்து விழுந்திருக்கான். டேய் நீ வேணா பாரு, ஒரு சூப்பர் ஃபிகர் கேர்ள் ஃப்ரெண்டா கூட்டி வந்து உனக்கு அறிமுகப்படுத்துறேன், அப்புறம் சைக்கிள் அடிக்கிறேன்டா. ஆமா இவரு பெரியவர். சரு சரு ப்ளீஸ், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் ஸ்கூல்ல பார்க்கலாம். சரு இதுக்கு கோமா வந்த உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன? என்ன பத்தி என்ன சொன்ன? தனியா தான் இருக்கா? யூஸ் பண்ணிட்டு உடனே விட்டுடலாம்னு சொன்னியா? பதில் சொல்ல. அது இல்ல சரு. ரோஹித், உன் அப்பா மாதிரி ஆளு கூட இருக்கிறது என்ன மாதிரி பொண்ணுக்கு முடியாத காரியம்? என் டேடி மேட்ரு விடு, நான் தானே உனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சரு. லவ் யாருக்கு வேணும்? லவ் லவ்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அப்பா முன்னாடி ஒரு அடிமை மாதிரி வாழ சொல்றியா? ரோஹித் சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். இனி தெரிஞ்சே தினம் தினம் உங்க வீட்டுல என்னால நரகத்தை அனுபவிக்க முடியாது. உங்க அப்பா பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி பணக்காரங்களோட கேரக்டர். பணம் இருக்கிறவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்கெல்லாம் தப்பானவங்க தான் உங்க அப்பா கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னோட காலம் பூரா என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் ரோஹித் இங்க இருந்து போயிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படியே தனியா ஒத்தையோ கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வாழ போற? அப்படின்னா தனியா இருக்கேங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வர, என்ன இருக்கிற பாசத்தினால இல்ல. இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தேனோ அதே மாதிரி இனிமேலும் வாழ்ந்துட்டு போற. இந்த இன்டென்ஷனோட பழகுறேன்னு தெரிஞ்சிருந்தா எப்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிருப்பேன். எஸ் கெட் அவுட் சாமியா. ஓகே சார், நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க, நான் உன்ன அப்புறம் பாக்குறேன். யார் நீ? என் பேரு பப்ளு, பக்கத்துல 302 இருக்கேன். என்ன பண்ற? சைக்கிள் ஓட்டிட்டு இருப்ப, பொண்ண பிடிச்சிருந்தா ஐ லவ் யூ சொல்லிடுவ. ஐ லவ் யூ சொல்லுவியா? இப்ப இல்ல, நல்ல மூட்ல இருக்கும்போது கரெக்ட் பண்ணு. Thank you.
சோல உரிச்சு உப்பு கண்ட போற லைசென்ஸ் கூட இல்லாம வண்டி எடுத்துக்கிட்டு பெரிய தோர மாதிரி ரோட்ல வந்துருவியா? டேய், அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிரஸ் பார்த்தா தெரியல. உங்களுக்கு எல்லாம் யார் சார் போலீஸ் அலை கொடுத்தது? டேய், அந்த வெட்டி நாயத்தலாம் விட்டுட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. எதுவும் இல்ல சார். முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தேன், அது உடைஞ்சு போச்சு. அப்போட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஏதாவது பொண்ணு கிடைக்குமா நூலு உள்ளானு அப்படியே சுத்திட்டு இருக்கேன். பொண்ணா? கேர்ள் ஃப்ரெண்டா? இன்னும் வாளே வளைக்க ஆரம்பிக்கிற அதுக்குள்ள கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குதா? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்டா? பழைய பொருள் மறுபடியும் மொத்தமா நீ சரியான கேடிடா. இந்த மாதிரி யாரா கூட ஏதாவது பண்ணி வைப்பேன் அப்பவே டவுட் வந்துச்சு. நான் உங்ககிட்ட உண்மையா சொல்லிடுறேன் சார், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை எப்படியா உசர் பண்ணி வண்டியில உட்காரச்சுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ண சார். எப்படி சார் ஐடியா? சூப்பரா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏய், தோள உரிச்சு போடுற ராஸ்கல், எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு தைரியமா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க? இந்த ஸ்கூட்டர் உங்க ரெண்டு பேர்ல யார் எடுது? என்னது ஐடியா? என்னதுடா? எனக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ண முடியுமா சார்? நல்ல சான்ஸ் சார். நான் மிஸ் பண்ண அப்புறமே கிடைக்காது சார். நம்ம ஆபீஸ்ல விட்டு அப்புறமே மீட் பண்றேன் சார். நீங்க வாங்க மேடம். அது பீஸ் பண்ண பல்ப் அத கண்டுக்காதீங்க. வாங்க மேடம். பாலசுப்ரமணியம் தப்பு தம்பி, அடுத்தவங்களை எல்லாம் அப்பான்னு கூப்பிட கூடாது. இந்த பிளாட்ல நீ யாரோட புள்ள? அம்மா. இந்த குரனை கேட்டா என் புள்ள பப்ளு மாதிரியே இருக்கு. என்னடா இது கொலை கருப்பா? இல்ல எல்லாம் ஸ்கூட்டரல தான். டேய், எனக்கு தெரியாம ஸ்கூட்டர எடுத்துட்டு போனது இல்லாம ஏன் கண்ணு முன்னாடியே ஸ்கூட்டர் உதையறியா? உனக்கு வாயால பேசி பிரயோஜனம் இல்லடா. இரு பெல்ட் அவுட். உங்க அப்பா எவ்வளவு வேணாலும் திட்டு, அத நான் கேட்க மாட்டேன். இந்த ஸ்கூட்டர் ஏதா சொன்னா அது மட்டும் என்னால தாங்க முடியாது. எங்க அப்பா அம்மா என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்து ஆரம்பிச்சியா? உங்க வீட்டு ராமாயணத்தை போது நிறுத்து. உனக்கு என்ன திமிரு இல்லடா? என்னோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவ? இதுக்கு மேல நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? இவன் மூஞ்சிய பாரு எப்படி வந்திருக்கானே. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்ததுக்கு எனக்கு 20,000 ரூபாய் செலவாச்சு. இனிமே இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நான் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போய் தொலைறது? அதுக்கே இப்படி கத்துறீங்க? 10 ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோல போயிருக்கலாம்ல. நான் ஷேர் ஆட்டோல போகணுமா?
உனக்கு என்ன திமிரு அம்மா அம்மா காப்பாத்து போய் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்துடுறேன் நான் விட மாட்டேன்டா இரு கை கால உடைக்கிறேன் டேய் நில்றா டேய் டேய் அப்பா அப்பா அது ஒண்ணு உங்க படம் இல்லல எங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே லாஸ் ஆனா பரவாயில்லை வெரி குட் மம்மி நீ அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்கற அதனால அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான் அதெல்லாம் இருக்கட்டும் அவன் ஸ்கூலுக்கு போன முதல்ல கேட்டி சொல்றீங்க கொஞ்சம் வாய் மூடுங்க தம்பி பாலசுப்ரமணியம் எங்கப்பா போன லவ் பண்ண போயிருந்த டேய் மீச கூட மணக்கல உனக்கு லவ் ஒரு கடா செருப்பு செருப்பு பிஞ்சிரும் சார்தலைக்கு பிறந்தவன வெளிய வாட அவன் தோள உரிக்கிற என்னடா இப்படி சொல்லிட்டீங்க நம்ம சார்தாட்டியோட பொண்ணு சங்கீதாக்கு 14 வயசுனா அவளே லவ் பண்ணி ஓடி போறா 14 வயசு பொண்ணு அவ லவ் பண்ணும்போது நான் லவ் பண்ண கூடாதா டேய் லாஜிக்கடா பேசுற லாஜிக் நீ வெளிய வா நிஜமாவே உனக்கு செருப்பு பிய தண்டா போடு ரொம்ப ஓவரா சீன் போடாதீங்கடி அப்புறம் சரோஜாட்டி மேட்டர் பத்தி அம்மா கிட்ட போட்டு குடுத்துடுவேன் कलक्रमा அப்ப எல்லாம் டர்ராவ போறீங்கடா ரொம்ப துள்ளாத மாப்ள அவகிட்ட அடி வாங்காம இருந்தா சரி உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சாஃப்ட்வேர் வேலை செய்யறானோ சாஃப்ட்வேர் வேலைனா என்னன்னு தெரியுமா அது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு இல்ல உங்களுக்கு திறமை இல்ல பொறுப்பும் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல கிளம்புங்க ஏன் உங்க முகம் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு ராத்திரி பூரா நீங்க தூங்கலையா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சார் இதல தெரிஞ்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு வீக்கெண்ட் தானே ராத்திரி பூரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்க புருஷன் கூட வீட்ல என்ன சார் என்ஜாய்மென்ட் தினசரி இருக்குது தானே அதே பப்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஆமாமா இந்த காலத்து பொண்ணுங்க புதுசு புதுசா அனுபவிக்கணும்னு ஆசை படுறீங்க எஸ் சார் யூ ஆர் கரெக்ட் எஸ் ஐ அம் ஆல்வேஸ் கரெக்ட் போங்க ஆபீஸ்ல தூங்கி உயிர் எடுக்காம வேலைய பாருங்க இவங்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுத்து பழகிட்டாங்க அத முதல்ல குறைக்கணும் பாவம் இவங்க புருஷனுங்க இந்த பொண்ணுங்களோட எப்படி தான் குடும்ப நடத்துறானுங்களோ தெரியல புவர் பாய்ஸ் போங்க சரி வந்தா நான் வந்து பாக்க சொன்னேன்னு சொல்லுங்க ஓகே சார் பாஸ் எப்பவுமே சரு சருன்னு பேசிட்டு இருக்காரு ஏ நம்மள எல்லாம் பிடிக்காதா ஹே சரு பாஸ் என்ன அவசரமா கூப்டாரு ஏதோ முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கூப்டாரு போயிட்டு வா ஓகே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சரு உட்காருமா थैंक यू சரு உன்ன மாதிரி திறமையான பொண்ணு தான் எனக்கு தேவை எனக்கு பாம்பேல ஒன்னு ஹைதராபாத்ல ஒன்னு சென்னையில ரெண்டுன்னு நாலு பங்களாக்கள் இருக்கு அதல யாரும் இருக்குறது இல்ல இது எல்லாத்தையும் முக்கியமா ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு தெரியதா என் ப்ராப்பர்ட்டியை காப்பாத்தக்கூடிய அறிவும் திறமையும் உள்ள பொண்ணு நீ ஒருத்தி மட்டும்தான்னு எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம் சரு இன்னையில இருந்து உன்னை இங்க இன்சார்ஜா ப்ரமோட் பண்ண போறேன் சாயந்தரம் நான் உன் வீட்டுக்கு வரேன் எனக்காக நீ என்ன பண்ண போற எனக்கு சமையல்லாம் பெருசா பண்ண தெரியாது சார் நான் வேணா செஞ்சு தரட்டுமா எப்பவும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் செஞ்சு கொடுப்பேன் பரவாயில்ல உங்களுக்காக ட்ரை பண்ணி செய்றேன் எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா செய்ய தெரியும் ஓகே ஓகே சார் சரு அதுல வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கண்டிப்பா இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்க சார் இந்த கேரம் பல காண முடியல இப்பதான் பல்லார் வயசு மாதிரி பாக்கிட்டு இப்பலாம் அங்க போய் ஊரே எடுத்து கேட்ப இங்க என்ன கூட்டம் போட்டு டைட் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போய் வேலைய பாருங்க ஹலோ ஹலோ டேய் கன்னி பருவத்துல பாலாஜி மாதிரி ஏன்டா கோணம் எல்லாம் கட்டி வர உள்ள ஏன் ஜட்டி இருக்கு போய் எடுத்து போட்டுக்க போ என்னது உங்க ஜட்டியை போட்டுக்கணுமா சீ 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 அதோட நாத்தம் தாங்க ஹலோ ஹலோ நான் ஜட்டி வாங்கி கொடுத்தா குறஞ்சா படுவீங்க எத்தனை வாங்கி கொடுக்கறதுன்னு நீ அவங்க கிட்ட கேட்டு சொல்லு ஹலோ டேய் ஏன்டா ஏன் போன்ல இப்படி ஒரு கேவலமா இன்டர் அது என்ன டேய் அது என்னோட மொபைல் கொடுங்க என்ன கேள்றா தருதல என்னன்னு சொல்றல கொடுங்க டேய் ஹலோ ஹலோ பப்ளு ஹலோ 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 हां बबलू தான் பேசற யாரனு சொல்லுங்க நான் சரு பேசுறேன் சருனா என் கூட பைக்ல வந்து முகலாம் கருப்பாயி கண்ணடிய பாத்து ஓ நீங்களா சொல்லுங்க இப்போ நீ எங்க இருக்க நான் கோமணம் கட்டிட்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன் கோமணம்னா என்ன அது ஒரு மாதிரியான கிராமத்து ஜட்டி நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்றேன் நீங்க சொல்லுங்க அதெல்லாம் வேணாம் எனக்கு ஷாப்பிங் போறோம் நீ என் கூட வரியா எனக்கு இந்த ஊர் புதுசு ஓகே இப்பவே வர நான் உங்களுக்கு சுத்தி காட்றேன் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண கூடாது மெகா பீ சிட்டி சென்டர் ஐனாக்ஸ்ல போய் படம் பார்த்தா உங்களை பேரே நீ குசார் பண்ணிடணும் உட்டாரா பப்ளூ சூப்பர் சான்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷன் வாடா வாடா சரு வெல்கம் பப்ளூ எப்படி போலாம் ஆட்டோல போலாமா சி ஜீப் ஆட்டோல போறதா உனக்காக புதுசா பைக் வாங்கி இருக்கேன் உனக்கே இது இவ்வளவு படும் அது வந்து எங்க டாடியோட நீ எதோ வளர்ற இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல உன் பைக்கிங்க நான்
வந்துட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்ல பரவால. இப்படி போனா பாக்குறவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. நான் சொல்ற மாதிரி செய்றீங்களா? இப்படி ஒரு கால் அப்படி ஒரு கால் போட்டு கரங்க நம்ம போலாம். ஓகே. எப்படி ஒரு கட்ட ஆயிச்சு. பப்ளூ நீ லிஃப்ட்ல மேல போன அப்புறமேல் வந்து பாக்குறேன். என்ன பாஸ் லவ் ப்ராப்ளமா? அத விடுடா. உன் லவரை கூட்டி போறதுக்கு ஏன் பைக் தான் கிடைச்சதா? என் லவர் எனக்கு ஃபோன் பண்ணி உன் பைக்ல ஏமா வந்து பிக்கப் பண்ணி போறான்னு சொல்லி கண்டபடி ரெண்டு லவர் குட்டன் சொல்லி சமாளிச்சிரு. சரு சரு பப்ளூ அங்க வெயிட் பண்ண வந்துறேன். பெண்மானோட ஒப்பிடுவாங்களாமே, அது உண்மைதானா? அப்படி யார் சொன்னா? ஒரு கிறுக்கு பையன் சொன்னா. சரி அதை விடு. கீழே என்ன சத்தம்? அதுவா? அவன் ஒரு லூசு பையன். அவன் லவரை கூட்டு போறதுக்கு என்னோட பைக் கேக்குறான். என் ஃப்ரெண்டை தவிர யாரையும் பைக்ல ஏத்த மாதிரி கட்ட டேட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால அவன் தொல்லை பண்ணிட்டான். You're so naughty. That's what I like you. உங்கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் பப்ளூ. சரு ரொம்ப பசிக்குது. ஐயோ அப்பவே சொல்லிருக்கல. வா இரு, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ கிளாஸ் உடைஞ்சிருச்சு. என்ன செஞ்சிட்டு இருக்க பப்ளூ? ஒண்ணுல ஒண்ணுல ஓகே பப்ளூ, உன் கையை கொடு. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்போ வேணாலும் என் ஃப்ளாட்டுக்கு வரலாம். ஓகே ஓகே. பைக் வந்தபடி திட்டுறானுங்க. ஒருத்தன் பைக்குங்கிறான், ஒருத்தன் வாட்சுங்கிறான், ஒருத்தன் சைக்கிளுங்கிறான், ஒருத்தன் செல்போனுங்கிறான். எல்லாத்தையும் நான் எங்க செட்டில் பண்றது? எந்த நேரத்துல நீ அவனை பெத்து தொலைச்சா எல்லாம் என்னோட தல விதி. இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்த?
கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம தனுஷ் மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. டேய் என்னாச்சு உனக்கு? பாரு இவனை, இவன் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதாண்டி. இந்த கத்து கத்துக்கிட்டு இருக்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு, தள்ளனமே இல்லாம. அதுக்கு எவ்வளவு இருக்கா இருக்கணுமா? வீட்டுல எந்த இடத்துல பணம் வச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறான். டேய் மரியாதையா சொல்லு, ஏடிஎம்ல எவ்வளவு பணம் நீ எடுத்த? நீங்க விநாயகா, சின்ன வயசுல நான் உன்ன மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து பார்த்து உனக்கே போர் அடிச்சிருக்கும். இப்போ சரஸ்வதினு ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கூட இருக்கும் போதுல எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸ்கூல்ல கட்டின பந்தயத்துல ஜெயிக்கணும்னா அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். அவளை எப்படியாவது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு சாமி. சரி மேட்டர் யார்ட்ட சொல்லிட்டல, நீ கிளம்ப நான் பாத்துக்கறேன். தேங்க் யூ விநாயகா. இருட்டு இருட்டு. ஹலோ ஹலோ பாலசுப்ரமணியம். இல்ல பப்ளு, அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? நீ எப்படி கூப்பிட்டால எனக்கு பிடிக்கும் சார். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்க? பாதாம் பருப்பு மாதிரி இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி உடனே பிளாட்டுக்கு வரையா? போர் அடிச்சது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணு பையனை தனியா பிளாட்டுக்கு கூப்பிடுறியே, உனக்கு பரவாயில்லையா? ஏற்கனவே நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்க. ரொம்ப ஓவரா பேசுற பப்ளு, சீக்கிரமா வந்து சேரு. இதோ 5 நிமிஷத்துல வந்துரு. ஏய் ஹே, மறுபடியும் நல்ல சான்ஸ் பப்ளு, இதை மிஸ் பண்றாத. எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஸ்கூலுக்கு கூட்டி போயிடணும். வா பப்ளு உட்காரு. பப்ளு, நேத்து நீ ஏதோ என்கிட்ட மாங்கு இல்லையே பூங்கு இல்லேன்னு ஏதோ பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தியே. நிறைய புத்தகம் படிப்பியா? ஓ ரெகுலரா? சரி, நீ படிச்ச ரெண்டு புத்தகத்தோட பேர் சொல்லு. டெபோனர், ப்ளே பாய். ஏய் நீ ரொம்ப கெட்டு போயிருக்கடா. சரி அதை விட உனக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எதுவும் ஆட மாட்டேன், ஆனா பாப்பேன். அது கூட டென்னிஸ். எதுனால அது பிடிக்கும்? டென்னிஸ் தான் பொண்ணுங்க ஆடுவாங்கல்ல. செரினா வில்லியம், ஷரபோவா, அவங்க கூட எல்லாம் லவ் ஆட்டு விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? லவ் ஆட்டுமா? சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம்ல, அத மாதிரி. உன் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குடா. சரி உனக்கு சினிமானா பிடிக்குமா? சினிமானா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல நடிக்கிற ஹீரோக்கள் தான் பிடிக்காது. ஏன், எதுனால? அவனுங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச ஹீரோனியை கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, அதனாலதான் அவங்களா பிடிக்காது. ஜென்ரலா எல்லாரும் லாயராவோ டாக்டராவோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. உனக்கு அப்படி எதுவும் இல்லையா? ஆனா நல்ல லாயர் ஆகணும் இல்ல நல்ல லவர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிறோமா அது போதும், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? அதான் எவ்ரி செகண்ட் என்ஜாய் பண்ணிடும். இதுனா கரண்ட் போச்சு. யாரும் வந்திருக்காங்க. யாரியா நீ? இந்த நேரத்துல வந்திருக்க, புத்தி இல்ல என்ன அப்படி பாக்குற? கெட் அவுட். அது சரிடா, நீ யாருடா? நான் பப்ளு. சரு இருக்காடா? நீங்க சருவோட பாஸா? ஆமா சரு, உன்னோட பாஸ் வந்திருக்காங்க. வாங்க. நான் வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப ஓவரா பேசுறானே, யார் இவன்? பேர் பப்ளு, எதிர் ஃப்ளாட்ல தான் இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். எப்ப ஆரம்பிக்கணுமோ அப்பதான்டா ஆரம்பிச்சிருக்க. கண்டினியூ பண்ணு. உட்காருங்க சார். ஓகே ஓகே. நீ விடல பையன் இல்லடா, விவகாரமான பையன். சாரி சார்,
லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே சார் உனக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓ இன்னைக்கு காதலர் தினம் இல்லையா அதனால ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் காதலர் தினமா थैंक यू सो मच அதுக்கு கிளத்துக்கு என்ன சம்பந்தம் சந்தர்ப்பம் பார்த்து சரு கூட்டி விடுணும் பப்ளு போய் கேண்டில் எடுத்துட்டு வா ஆ சரி போய் போய் இந்த கிளவனுக்காக என்ன வெளிய அனுப்பறியா சரு சரி பரவால உனக்காக நான் போறேன் சரு ஏற்கனவே என்ன பத்தி உன்கிட்ட நிறைய சொல்லி இருக்கமா எனக்கு என்னமோ இந்த தனிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது இந்த வயசான காலத்துல ஒரு பொண்ணு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாரு சரு எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது எப்பவும் பிடிக்காது எனக்கு கல்யாணமாகி 35 வருஷம் ஆச்சு கல்யாணமான 5 வருஷத்திலேயே என் பொண்டாட்டி இறந்துட்டா எனக்கு கம்பெனி பிசினஸை தவிர வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது அப்ப இருந்து தனியாவே வாழ்ந்து பழகிட்டேன் ஆனா சரு நம்ம கம்பெனில என்னைக்கு முதன் முதலா உன்னை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு நீ எல்லார்ட்டயும் அன்பா பழகிறது பொறுப்பா வேலை செய்யற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால நேரடியா உன்கிட்ட கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அது கூட நீ விருப்பப்பட்டாதான் அதர்வைஸ் ஃபர்கெட் இட் இதுக்கு நம்மளுடைய ப்ரொபஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாதுமா பயப்படாத எனக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது என் சொத்தெல்லாம் உனக்கு தான் நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டா என்ன மன்னிச்சிடுமா ஆனா உன் பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல இப்பவே சொல்லிடுமா உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கு சார் பிசினஸ் வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடி ரூபாய் தேரும் थैंक यू சார் எதுக்கு இன்னைக்கு என்னோட வேல்யூ 50 ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு சார் நான் என்ன பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன் அதுக்கு அவசியமும் இல்ல ஆனா உங்ககிட்ட சொல்லணும் சின்ன வயசுல இருந்தே என்ன வேலை பேசிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பெண்களை தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆனா எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வேணும் என்ன முதல் முதல் வேலை பேசுனது என் அப்பா ஏய் கமலா நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான் ஒரு தடவை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீ ஒத்துழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் 5 நிமிஷம் மேட்ரு தானே கண்ணை முடிக்க சரியா போயிடும் போய் படுறி கரெக்ட் பண்ணிட்டேன் இல்லை நீ கெட்டிக்காரம்ல நல்லா இருந்துச்சுங்களா கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடு என் ப்ரமோஷன் இவன் யாரில் அவன் பொண்ணா இவ வளர்ந்த பிறகு உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்குல்ல அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்துட்டாங்க எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் எனக்கு சின்ன வயசுல நடந்ததா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்ன பாக்குறவங்கள தப்பாதான் பாக்குறாங்களே தவிர என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்க மாட்டாங்க நானும் அப்படிதான் எனக்கும் பிடிக்காது இப்ப போனானே ஒரு சின்ன பையன் பப்ளு அவன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அவனுக்கு எதுவும் தெரியாது என்னை எனக்காகவே நேசிக்கிறான் எனியா உங்க வேண்டுகோளை நிராகரிச்சதுக்கு ஐம் சாரி சார் உங்க மனச நான் புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க சாரி சார் உன் மனச நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன் உன் இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை வருதுமா இனி நாம மீட் பண்ண விஷயத்தை அடியோட மறந்துடுமா எப்பவும் போல நான் உனக்கு பாஸ் நீ என்னுடைய ஃபேவரட் எம்ப்ளாயி அவ்வளவுதான் ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே சார் என்ன பப்ளு டேய் பப்ளு நீ பாக்யராஜ் டைப்லடா எஸ்ஜே சூர்யா டைப் ஆ சரு கரண்ட் வந்துடுச்சு ஆ சரு நான் பரபட்டுமா வர பை சார் வரேன்டா என்ன சொல்லிட்டு போறான் அந்த ஆட்டு தாடி கலவன் சாகப்புற வயசுல அவனுக்கு எதை கல்யாணம் ஒண்ணு வேற பொண்ணு கேக்குறான் பாசுங்கிறதுனால சும்மா விட்டுட்டேன் வேற யாரா தெரியுதுன்னா என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது இந்த வயசுல கல்யாணம் தேவையா அவனுக்கு வெயிட்டான பேனா ஒத்துக்கான கீழே விழுந்து செத்துருவான் கல்யாணம் வேணுமா கல்யாணம் எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆள ஏய் பப்ளு எதுக்கு இப்படி ஆவேசப்படுற என்ன ஆச்சு இவ்வளவு கோவம் சரு யாராவது உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னால தாங்க முடியாது ஏய் கூல் கூல்
தனியா இருக்கே என்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நார்மல் தான் டோன்ட் வரி இந்த பப்ளு உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது பப்ளு கொஞ்சம் முன்னால இருந்து நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தே நீ ஃபீல் பண்ண மாட்டியே பயப்படாம சொல்ல ஃபீல் பண்ண மாட்டேன் ஒண்ணும் இல்ல நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணனும் செய்வல்ல ப்ளீஸ் எதுக்கு நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வருவாங்க எனக்கு தான் யாரும் இல்ல உன்ன தவிர ஏ உன் கூட படிக்கிற பொண்ணுங்க யாரும் கிடைக்கலையா ஏன் இல்லம்ம ஆனா எந்த பொண்ணு என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா வரல நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்ல அதனால தான் ஏய் சச்சே எவன் சொன்னா பப்ளு நீ அழகிலன பல் சரி பண்ணிட்டு கண்ணாடி கழுவிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா அப்படியே வல்லவன் சிம்பு மாதிரி இருப்ப சிம்பு தனு சூர்யா விக்ரம் ஆர்யா கார்த்தி இவங்க எல்லாம் யா ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணோம் அவங்க ஸ்டைல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சரு என்னோட ஸ்டைலே தனி ஓகே 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 அப்டினா கூட ஸ்கூலுக்கு வரியா வரேன்டா வணக்கம் थैंक यू சரு வர செபஸ்டின் உன் சைக்கிள் அடைக்கடா சில்லி பப்ளு சரி என் கூட பாத்திக்கு வரேன்னு சொல்லிட்டா ராத்திரில யாரோ அப்படி கத்திட்டு இருக்க உனக்கு எல்லாம் ஏய் பாலசுப்ரமணியோ என்ன மேடம் உனக்கு எக்ஸாம்ல எத்தனை மார்க் வந்திருக்கு தெரியுமா எல்லாமே எப்படி தெரியும் சரியா வடிவேல் இவரே காமெடி பண்றாரு உனக்கு முட்டை தானா வந்திருக்கு அது கூட வராதுன்னு நினைச்சா முட்டை போடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எதை சொன்னாலும் ஒரு பதில ரெடியா ஓகே பாய்ஸ் அண்ட் गर्ल्स சீக்கிரமா வரப்போற ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு யார் யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் பேரை கொடுங்க மேடம் நான் என் ஃப்ரெண்டோட ஷோ பண்ணலாமா ஓகே மேடம் நானும் பண்றேன் மேடம் நானே என் ஃப்ரெண்ட் கூட வரலாமா பரவாயில்ல இட்ஸ் ஓகே நீயும் கண்டுக்கலாம் பாக்கியவே இமேஜ் ஃபேன்டாஸ்டிக் ஏய் செபஸ்டின் என் கேர்ள்ஃப்ரெண்ட் பேரு சரு இனிமே என்கிட்ட பெட் கட்டாத தோத்து போய்டுவே நாளையில இருந்து உன் சைக்கிள் எந்து இந்த பப்ளு பத்தி தப்பா எட போட்டல அனில் பல்லு சோடா புட்டி கண்ணாடி பாக்க பைத்தியக்கார மாதிரி இருக்க இவனுக்கு எங்க கேர்ள்ஃப்ரெண்ட் மடப்பது நினைச்சல முகத்துக்கு மடங்காது மனசுக்கு தான் மடங்கும் நீ வா சரு என்னடா என் கேர்ள்ஃப்ரெண்ட்ரா ஏய் ஏ எல்லாரும் நம்ம இவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்க அது ஒண்ணு இல்ல சரு அவங்க எல்லாருக்கும் நம்ம ரெண்டு பேரை பார்த்தா போறாம இவ்வளவு அழகான பொண்ணு இந்த பப்ளு கிட்ட எப்படி மடிச்சு கண்ணு வைக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருஷ்டி சுத்தி போட்டு கண்ணெல்லாம் போயிடும் இல்லனா ஜரம் வந்துடும் டியர் ஸ்டூடண்ட் இப்ப மாணவர் செபாஸ்டின் அவங்க குழுவினரோட வந்து ஒரு நாடகத்தை நடத்த போறாரு ராதா உன்னை பார்த்ததுல இருந்து என் இதயம் படபடன்னு அடிச்சுக்குது நிமிஷத்துக்கு 200 தடவை துடிக்குது உங்க அப்பா பார்த்த உடனே அப்படி ஆயிடுச்சு உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்னால இருக்கவே முடியல நீ முடியாதுன்னு சொன்னா வாழ்க்கையில விழுந்து செத்துடுவேன் போய் சாவு உன் தரித்திரம் போயிடும் உன் பீடை உழைஞ்சிடும் அடுத்ததாக பப்ளுவும் அவரது தோழியும் நடத்தும் நாடகம் சரு வாழ்க்கையில ஜெயிக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும் நம்ம நிறைய விஷயங்களை ஆசைப்படுவோம் சிலது நடக்கும் சிலது நடக்காது அதனால இருக்கத வச்சு என்ஜாய் பண்ணணும் இதான் என்னோட பிலாசபி லைஃபே ரிஸ்க் அதுல லவ் பண்றது பெரிய ரிஸ்க் எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் லவ்ல ஜெயிச்சிட்டா எல்லாம் மறந்து போயிடும் அவள ஏன் உன்ன எனக்கு பிடிச்சிருந்தே வச்சுக்கோ அப்பவே ஐலவே சொல்லிடுவேன் ஆமா நீ மட்டும் இல்ல எனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் ஐ லவ் யூ சொல்லிடுவேன் இப்போ உன்னை பிடிச்சிருக்கு அதான் ஐ லவ் யூ சொன்னேன் என்ன உன்னை எனக்கு பிடிக்கணும் இல்லடா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கல அது போதும் உனக்கு என்ன பிடிக்கணும்னு அவசியம் இல்ல உனக்கு எனக்கு லவ் ஆ ஃபூல் ஒரு பிடிக்காம நான் எப்படி லவ் பண்ண முடியும் அப்ப லவ் பண்றவங்க எல்லாம் பிடிச்சு போய் லவ் பண்றாங்களா நான் இப்ப என்னடா செய்ய சொல்ற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணமா உன்னையா உனக்கு மூளைக்கு குழம்பி போச்சா நான் தெளிவா தான் பேசுறேன் எங்க அப்பா மாட்டே நான் சம்மதம் வாங்கிக்கிறேன் நீ சம்மதிச்சா கூட மென்டல் ஃபெலோ ஆமா நான் மென்டல் தான் இந்த உலகத்துல உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் கிடையாது ஐ லவ் யூ 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 ஐ லவ் யூ
சரு நீ நம்பிட்டல நீ நம்பிட்டல எல்லாரும் பாருங்க சரு நம்பிடுச்சு சரு நீ நம்பிட்டல சரு ஏமாத்திட்டியா நல்லா ஏமாத்திட்ட இதெல்லாம் ஆக்டிங் சரு ஷூர் எல்லாரும் பாருங்க சரு ஏமாத்திட்ட ஏய் பப்ளூ ஒண்ணா ஏய் சரு சொன்ன மாதிரி டே பப்ளூ செஞ்சதெல்லாம் போதும் நல்ல ஃபீலிங்கா இருக்க பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்கடா அடிமையானாயோ
டான்ஸ்லயும் நடிப்புலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண நமது பப்ளு அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் நாராயணமூர்த்தி பரிசை வழங்குவார். டேய், ரெண்டு பிரைஸ் எனக்கு தான். இனிமே என்கிட்ட பெட்டு கட்ட கூடாது. நீ வா சார், இவனுங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வந்தது ஐஸ்வர்ய கூட வந்த மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், நீ சொன்ன மாதிரியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க. பாதாம் பருப்பா? தெரியாதா? தெரியாதே. இது அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆமா, நிஜமா டேஸ்டியா தான் இருக்கு. உண்மைதானே, ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இதான் திம்ப. ஏய் பப்ளு, நான் பாதாம் பருப்பு மாதிரி இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வேற எப்படி இருப்ப? 36 24 36 தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு போன் நம்பர் இல்லையா? ஏய் ஃபூல், இது வீட்டு போன் நம்பர் இல்லடா. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களோட மெஷர்மென்ட்ஸ்! எதுக்குடா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, எங்க பக்கத்துல ஆண்டி இருக்கே, அது எங்க குரூப்ஸ்ல எல்லாரும் சிலிண்டர் தான் கூப்பிடுவோம். ஒன்ன மாதிரி தான் ஆண்டி கூட 36 24 36 னு சேஞ்ச் ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்கோம். அப்படினா நான் அழகா இல்லையா? ஆ, ஓகே ஓகே, அழகா தான் இருக்க. ஆனா மெஷர்மென்ட் தான் உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இ பப்ளு, நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா லவ்லியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற, அதுக்குதான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஓகே ஓகே, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம், ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா. அவங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கா. ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பழக்கம் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய், அதெல்லாம் எச்ச பண்ணுதுடா. அதனாலதான் சாப்பிடுறேன். ஏய் குடு. ஏய் பப்ளு, சொல்றல. ஏய் குடு. ஏய், என்னடா அப்படி பாக்குற பப்ளு? இல்ல சார், காலம் புற இப்படியே ஹாப்பியா உன் கூடவே சேர்ந்து வாழ்ந்து போல இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குடா. நான் தனியா வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் சரு. லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. அதுவும் வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னா முதல்ல உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அத பத்திலாம் யோசிக்கிற வயசு இல்ல எனக்கு. எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணில் பட்டா இம்மிடியட்டா லவ் பண்ணனு சொல்லிடுவேன். சமாதான் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒத்துக்காம போயிட்டானா? அது அவளோட தலையெழுத்து. வீணா போன அவனே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா? முதல்ல உன் கெட்டப்ப மாத்தணும், உன் பிஹேவியரும் மாறணும். புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நாளைல இருந்து இந்த பப்ளு பாபியா மாற போறா. பாய் பாய் சரு. பாய் பாய் பப்ளு. ஏ அனிதா, எப்படி இருக்க? யார் நீ? நான் தான் அனிதா. பப்ளு. ஆ பப்ளு, நீ ஆச்சரியமா இருக்கு. போ, சைக்கிள்ல வரணும் போல இருக்குடா. உனக்கு அந்த சீன்லாம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி எங்க சரு. நான் தான் பப்ளு. பப்ளு, நீயா? மைண்ட் ப்ளோயிங். நீ அப்ப சொன்னல ஹேர் ஸ்டைல், பல்லு, கண்ணாடி இதெல்லாம் மாத்தினா சிம்பு மாதிரி இருப்பேன்னு. அதான் இப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்ப ஃபிகர் உசர் ஆகும்ல. பப்ளு, சிம்பு முன்னாடி கம்மின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் கூட வெளியே வரியா? சரி பப்ளு, பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வர, நீ இங்க வெயிட் பண்ண. சரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இன்னைக்கு யார் பர்த்டேன்னு சொல்லு. யார? ரஜினிகாந்த். இல்ல. தபனா பர்த்டே? இல்ல. ஓ, வேற யாருடா? நல்லா யோசி. ஆ, நம்ம வீட்டு எதிர்க்க இருக்கே நாய்க்குட்டி பப்பி, அதோட பர்த்டே. கரெக்டா? நீ வேஸ்ட் சரு.
உனக்கு நாலேஜே இல்ல இன்னைக்கு பப்ளோட बर्थडे ஓ நவ ரிமெம்பர் இந்த மொக்க பையனுக்கு சியா ஃபிகர் தேவையா மச்சான் ஏ என்னடா பப்ளோ சரு சைக்கிள் நீ எடுத்துட்டு போ இந்த ராக்கலுங்கள நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன் பப்ளோ பிரியா விடு நீ போய் ரெஸ்டாரன்ட்ல உட்காரு ஜஸ்ட் லீவ் இட் பப்ளோ ஏய் பப்ளோ ஏய் அடடா நீ பேசுற ஏய் ஓடியா 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 வா 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 ஜி 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 ஏய் வாடா 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 வெள்ள நஞ்ச வகட்டா டேய் இந்த மொக்க மண்டில புடிடா அவனா பெரிய புடிங்கி நினைச்சானா வெட்டி போட்டுருவேன் பப்ளு என்னாச்சு கூல் உனக்கு தெரியாது சரு கோவா போனே என்ன பண்ண அவ மூஞ்சிக்கு பதிலா கண்ணாடி உடைச்சிட்டு வந்துட்டான் எதுக்கு அந்த மாதிரி செஞ்ச உன்ன அந்த மாதிரி அவங்க பேசினதுனால தாங்க முடியல அவங்க என்ன ஏதாவது பண்ணிட்டா உனக்காக என்னானாலும் பரவால சரு பப்ளு இந்த சிட்டில இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படினா ஒன்னு பண்ணு போய் அவங்க கிட்ட கண்டுபிடி திட்டி வாங்கிக்கோ மூஞ்ச பாரு அந்த போஷல சிம்பு இருந்தனால என்ன மாதிரி தான் பண்ணிருப்பாரு போதும் போதும் அடங்கு சரி பப்ளு முதல்ல கேக் கட் பண்ணு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ தப்பு எடுத்துக்க மாட்டியே ஹே பப்ளு நம்ம ரெண்டு பேரும் फ्रेंड्स இதெல்லாம் அனவசியமா ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு இது வெறும் ஜோக் இல்ல சீரியஸ் நீ எது என்ன சொல்ல மாட்டல்ல ஏன்டா அப்படி சொல்ற எனக்கு உன்ன தவிர फ्रेंड्स னு வேற யாரும் இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானே அது அது ஹே பப்ளு நீ மனசுல எதையும் மறைச்சு வச்சிக்காம வெளிப்படையா பேசிட்டு வந்தானே கேப்போ பரவால சொல்ல சொல்ல சரி அது சொல்ல பப்ளு லேட் பண்ணாம சொல்லுடா சொல்ல ஐ லவ் யூ சிரிக்காத நிஜமா தான் சொல்றேன் வாட் ஐ லவ் யூ உன்ன நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் Are you serious? Yes, I am serious. இந்த வாட்டி என் கண்ணல பட்டு நான் என்ன பண்ணு எனக்கே தெரியாது. Get out from here. சரு சரு என்ன புரிஞ்சுக்கோ. என் மனசுல பட்டத தான் சொன்னேன். ஏன் இப்படி பேசாம போற இப்ப இருந்தாலும் பரவாயில்ல பத்து வருஷம் கழிச்சா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் என் வயசு சின்னதா இருக்குன்னு நினைக்கிறல ஏன் சச்சின் கல்யாணம் படிக்கலையா அபிஷேக் பச்சன் படிக்கலையா நீ நல்ல பொண்ணுதான் என்ன புரிஞ்சுக்கோ பிளீஸ் அவளுக்கு ரொம்ப அழகா இருக்கும் திமிரு ஏய் நில்றா ஆமா பப்ளுங்கிறது நீதானே ஆமா நான் தான் இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிடுறாரு ஸ்டேஷனுக்கு வா ம் கான்ஸ்டபிள் சார் அவனை வச்சு லாக் அப்லாம் க்ளீன் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சார் டேய் உன் பேர் என்ன பப்ளு என்னையா பண்ண ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடி உடைச்சான் சார் ஏன் தம்பி கண்ணாடி உடைச்ச என் லவருக்காக ஆ லவரா ஏன்டா இத்தனை கருத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல ஒடி பையன் உனக்கு லவரா அது ஏன் தப்பு இல்ல சார் ஹார்ட்டோட ஃபீலிங் உங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியிறது இல்ல அது பிராக்டிகலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும் ஓ மை காட் உனக்கு வயசு எத்தனைடா தப்பு சார் சின்ன பசங்களோட வயசையும் பெரியங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது யோ கான்ஸ்டபிள் சார் இவன் ஓவரா பேசுறான் இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க ஓகே சார் ஏய் வாடா அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன் ப்ரௌசர் கழட்டறான் டேய் பொடியா டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட் அப்படினா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா சாரி சார் பக்கத்துல ஹீரோனி இல்லனா மூட் வராது சார் பரவாயில்ல சோலோ சாங் ஆடு ஆடுற என்னால முடியாது சார் டேய் பொடியா
தலங்க ஒலி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. கட்டாதி நீ கட்டாதி நீ தாங்க 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 போடி அந்த கமலஹாசன் கட்டாதி நீ கட்டாதி நீ தாங்க சார். அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். ஏ கான்ஸ்டபிள் சார் அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளிய வாடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. ஏய் பொடியா இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோளை உரிச்சிடுவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்குற இடம்தான். கூட்டு படி வாடா வாடா. நான் போயிட்டு வரேன் சார். டியர் ஸ்டூடண்ட்ஸ் சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் அது நமக்கு கடவுள் கொடுத்த அருமையான வரம். குழந்தை பருவங்கிறது பாவடைன்ற அவசரம் போட்டுக்கிட்டு தெரியிற காலம். இந்த பருவத்தை பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஒரு சின்ன கட்டுரையா எழுதுங்க. ஓகே தென் ஸ்டார்ட். பாவாடை சட்டை போட்ட காலமா சரு? பாவாடை சட்டை போட்ட பொண்ணுங்கள நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். சரு நீ ஃபிராக்கோட சாரில ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? சோளுரிச்ச வாழைப்பழம் போல நல்லா வலுவலின் வெள்ளையா இருக்க, பாதாம் பருப்பு போல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க, உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரு. ஒரு நாளே என் ஃப்ரெண்டு ஷேவிங் பண்ணிட்டு வந்தான். எதுக்குடான்னு கேட்டா சீக்கிரமா தாடியும் மீசியும் வளர்ந்தா பொண்ணுங்க நம்மள பாப்பாங்கன்னு சொன்னான். உடனே எங்க அப்பாவோட ஷேவிங் செட்டை எடுத்துட்டு போய் நான் ஷேவிங் பண்ண பிளட் வந்துடுச்சு. அது தெரிஞ்ச எங்க அப்பா இந்த வயசுல உனக்கு பொண்ணு கேக்குதான்னு அடி பின்னி எடுத்துட்டாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தினமும் மளிகைப்பூ வாங்கிட்டு வருவேன். நமக்கு பொண்ணு பிறந்தாலோ பையன் பிறந்தாலோ உனக்கு எந்த பேர் பிடிக்குமோ அந்த பேரே வைக்கலாம். உனக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்குமோ அதே மாதிரி கட்டித்தரேன். நம்ம பெட்ரூம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி தரேன் சார். மந்த்லி ஒன்ஸ் நம்ம இங்க ஹாலிடேக்கு ஊருக்கு போலாம் சார். உனக்கு ஒரு புள்ள வேணா ஒரு புள்ள பெத்துக்கலாம், பத்து புள்ள வேணா பத்து புள்ளையும் பெத்துக்கலாம். என்ன சார் காமெடியா இருக்கா? என்ன பண்றது உனக்கு அப்படிதான் இருக்கும். நான் மனப்பூர்வமான லவ் பண்ற சார். அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. இதை விட என் மனசை திறந்து சொல்றதுக்கு வேற வழி இல்ல. ரியலி ஐ லவ் யூ சார். விநாயகா உன் கோயிலுக்கு வரும்போதுலாம் எங்க அப்பா அப்பா கிட்ட இருந்து 20 ரூபாய் பணத்தை சுட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுறல்ல எதுக்காக? நீ சர்வே என்னோட சேர்த்து வைக்கிறேன் ப்ராமிஸ் பண்ணதுக்காக. இப்ப என்ன கதையை தலைக்கில மாத்தி விட்ட? பப்ளு நீ ரெகுலர் கஸ்டமர்ங்கறனால உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீ எப்படி சர்வ என்ன காதுல கேறணும் யாங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டியோ அதே மாதிரி சர்வ வந்து உனக்கு நல்ல புத்திய கொடுக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டுருக்கான். கடவுள் மனுஷனை சோதிக்கலாம், மனுஷன் கடவுளை சோதிக்கலாமா? ஏன் பேச மாட்டேன்? முன்னப்பே கல்யாணம் பண்ணிருந்ததானே தெரியும் லவ் பண்ணவங்களோட கஷ்டத்தை பத்தி. உன்கிட்ட வந்ததே வேஸ்ட். உங்க தமிழ்நாட்டை தானே என்ன பிரம்மச்சரி ஆட்டி ஆத்தங்கரிலே குளத்தங்கரிலே உட்கார வச்சிருக்கேன். வரநாட்டுல எனக்கு லெப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பொண்ணுங்க. கடவுளாச்சு ஹெல்ப் பண்ணுவேன் நினைச்சு வந்தேன். உனக்கு அவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இல்லன்னு இப்பதான் தெரியுது. நாளைல இருந்து உன்னை யாரும் பார்க்க வராம கேட்டு முன்னாடி இப்படி தட்டு நிக்க போறேன். ஏய் இந்த நாட்டுல ஏகப்பட்ட சாமிங்க இருக்காங்கடா, அவங்கள எல்லாம் கூட்டி வச்சு ஒரு நாளைக்கு பொதுக்குழு மீட்டிங் போட்டு சொல்றா தீர்வு கிடைக்கும். ஓகே அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சாமி. நீ வந்தால டயர்ட் ஆகுது எனக்கு. தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ரெண்டு பொண்டாட்டி தேவையா? இந்த எக்கடா அழிவுல மங்கடா மங்களாபுரம்ல உண்டாது, தீவி நாஞ்சரம் தான் அழுகி திருப்பத்துல உண்டாது. நான் ஒண்ணுதானே. சரி சாமி, இப்ப எனக்கு தருண் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கா. ஏதோ என் மனசுக்கு பிடிச்சது ஐ லவ்னு சொன்ன, கண்ணத்துல ஒண்ணு கொடுத்து விரட்டி அடிச்சிட்டா. இதுதானா என்ன சின்சியர் லவ்க்கு நீ செய்யற உதவி? ஒரு பைத்தியக்காரி பாலசுப்ரமணியனா லவ்க்கும் லாலிபாப்க்கு வித்தியாசமே தெரியாதுடா. நீ என்ன சாமி தெலுங்கு தமிழ் கலந்து பேசுறீங்க? தமிழ்நாடு தெலுங்கு மத்தியில திருப்பத்துல உண்டானுடா, நான் அசல பாஷை மறைச்சு போயாடா. நீ குறிஞ்சி யோசனை சேஸ்தானு, கொஞ்ச காலம் இருடா. என்னது இன்னும் கொஞ்ச காலம் பொறுக்கணுமா? இப்பவே என்னால தாங்க முடியல. உன் பேச்ச கேட்டு என்னால காத்திருக்க முடியாது. சிட்டில காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, பசங்க அதிகமா இருக்காங்க பொண்ணுங்க கம்மியா இருக்காங்க. இப்ப எடுத்த சென்சஸ் படி 3 பசங்களுக்கு ஒரு பொண்ணுதான் இருக்கு. அதனாலதான் முன்ஜாக்கிரதையா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அந்த பாந்தா பருப்ப எப்படியாவது என்ன லவ் பண்ண வைக்கணும், இல்லனா உன் கோயில் படிய கூட ஏற மாட்டேன். என்னடா கண்ட கொட்டிட்டு மாட்டுறது? கொஞ்சம் சமயம் ஊடா குருவா, நீ குறிஞ்சி பிள்ளையாரு சின்ன பண்ணாடு சார் ரொம்ப திட்டினாரு. டிஸ்கஸ் செய்துமா நூறுதா அப்படி ராக்கா அந்த பொண்ணு வைப்பு கண்ணு வெயிட் போடுதா. நீ என்ன சாமி அழகா செத்தனோ? சிச்சி உன்னோட திருப்பதி பாஷை எனக்கு ஓட்டி.
எதுக்காக நீ இங்க வந்த? உன்னை வரக்கூடாதுனு சொல்லிருக்கல. உன்னை பார்க்கணும் போல இருந்தது சரோ. உன்கிட்ட பேசாம ரொம்ப வேதனையா இருக்கு சரோ. உண்மைதான், நான் இன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. உனக்கு கோபம் இருந்தா என்ன அடிச்சிடு. இப்ப அவனை திட்டியே அதே மாதிரி என்னையும் திட்டு. ஆனா வெளிய பொண்ணு மட்டும் சொல்லாத சரோ. அழுகியா வருது. பிளீஸ் சரோ, என்கிட்ட பேசு சரோ. இல்ல பப்ளூ, அந்த ராஸ்கல் கூட உன்னையே நீ கம்பேர் பண்ணிக்கிற. நீ ஏதோ தெரியாம பேசிட்ட. சரி, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. நம்ம எங்கேயாவது வெளிய போலாமா? எஸ். மயிலே மனசு தாடி திராட்ச பழமே திஞ்ச பாடி குத்தால அருவி கோலம் போட்டு முத்தங்கள்ளி போட்டு மராட்டி மயிலே மனசு தாடி திராட்ச பழமே திஞ்ச பாடி குத்தால அருவி கோலம் போட்டு முத்தங்கள் தாரேண்டா தங்க தாலி தாரேண்டி பட்டு தேல தாரேண்டி சொந்தம் போல பாயண்டி சொர்க்க லோக நீதாண்டி சுட்டு மாலை சுட்டுவேன் பட்டு பாய போடுவேன் கட்டி தீய முட்டுவேன் ஏங்கி தவிச்சேன் பாதி பரணி மாமா தோளோடு அள்ளி போடு நான் கண்ட ஆனந்தம் என்னாலும் தந்தால் என்ன கண்ணோடு மாதத்தை நெஞ்சோடு ஒன்றாக தெரிந்தால் என்ன உனை தொட்டாலே என் கங்கை மின்சாரம் உண்டாச்சு சந்தோஷ சங்கீதமே சிறுமத்துக்கு தூக்காமல் பூங்காச்சு பாடாது நீ தேடும் பேரின்மே கிள்ளி கொள்ள கிள்ளி மட்டி தாண்டி கொடி நட்டு சாமத்தை சென்று பாடி மராட்டி மயிலே மனச தாடி திராட்ச பழமே திஞ்ச பாடி குத்தால அருபி கோலம் போட்டு முத்தங்கள் நீ போட்டு மராட்டி மயிலே மனச தாடி திராட்ச பழமே திஞ்ச பாடி குத்தால அருபி கோலம் போட்டு முத்தங்கள் வேலையில் சிந்திக்கவே இல்லை வித்தைகள் ஏராளமே வந்திக்கு வந்தேனே முந்திக்கு மச்சானே தப்புகள் தாராளமே உன் கண்டாங்கி சேலைக்கும் உண்டாசு வெட்டிக்கும் கல்யாண வைபோகமே செந்தாழ பூவுக்கும் சிங்கார தாத்துக்கும் என்னாலும் கொண்டாட்டமே இந்த சொல்ல பொறி பசி யார கொறி மிச்ச வைக்காம தீர ருசி மராட்டி மயிலே மனச தாடி திராட்ச பழமே திஞ்ச பாடி புத்தாள் அருவி கோலம் போட்டு புத்தங்கள் நீ போட்டு மராட்டி மயிலே மனச தாடி திராட்ச பழமே திஞ்ச பாடி புத்தாள் அருவி கோலம் போட்டு புத்தங்கள் தாரேண்டா தங்க தாலி தாரேண்டி பட்டு சேல தாரேண்டி சொந்தம் போல பாயேண்டி சொர்க்கல் லோகம் நீ தாண்டி சுட்டு மாலை சுட்டுவே பட்டு பாய போடுவே கட்டி தீய முட்டுவே தாமத்தேய ஒட்டுவே அருள் நாளா தூக்கம் இல்ல ஏங்கி தவிச்சே வாடி காப்பாத்து சரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத சரு, சரு என்னை விட்டு எங்கேயும் போகாத சரு, சரு என்னை காப்பாத்து சரு, சரு டாடி நீயா சரு எங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவளை பத்தி கேப்ப ஸ்கூலுக்கு கிளம்புடா சரு இல்ல
இந்த விடலை பையன் எங்க இங்க வந்தா தினசரி ஒரு பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுவா இன்னைக்கு எந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்ல போறானோ அவங்களே ஆ சொல்லுங்க இன்னைக்கு எந்த பொண்ணு பேர்ல அர்ச்சனை ரொம்ப ஓரா பேசாம சொல்றது மட்டும் செய் இங்க வரவா தலையில எல்லாம் நான் சடாரி வைப்பேன் ஏன் தலையில சடாரி வைக்கிறதுக்கே நீ இங்க வர சொல்லி தொல இன்ன வாய்ஸ்ல இன்கிரீஸ் ஆகுது அக்ரகாரம் அனந்த லட்சுமி புளியோதர ஊட்டி விட்டது மைக்க போட்டு எல்லாகிட்டே சொல்லட்டுமா டேய் அபிஷ்டு அப்படி எல்லாம் செஞ்சிடாதடா என்ன விஷயம் நான் உனக்கு என்ன செய்யணும் அத சொல்லி சொல்ல செய்றேன் சரஸ்வதினு ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணு கிட்ட இந்த லெட்டர் தேங்கால வெச்சு கொடுத்துரு டேய் அசம்பந்தம் கடவுளுக்கு பூஜை பண்ற என்ன இப்படி லெட்டர் கொடுத்து மாமா வைக்கிட்டியே இதெல்லாம் நோக்க என்ன இருக்கா என்ன ஐயரே சவுண்ட் ಜಾஸ்தி ஆகுது தேவநாத நித்யானந்த மாதிரி உன் சிடிய ஊர்ல பப்ளிசிட்டி ஆயிடும் அவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி எல்லாம் நேக்க எதுக்குடா யாருக்காதே விழுந்தற போது மெதுவா பேசுடா அதோ அந்த ரோஸ் கலர் Dress போட்டவர்த்தல அந்த பொண்ணு பேர் தான் சரஸ்வதி நீ பாத்துக்கோ நான் போயிட்டு வந்தறேன் என்ன பண்றது எல்லாம் என் தலைய எழுத்து விநாயகா இந்த பப்ளுக்கு நல்ல புத்திய கொடு அவன் நல்லா படிச்சு எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அதை விட்டு எப்ப பார்த்தாலும் லவ் பண்றே லவ் பண்றேன்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம் நீ என்ன சொன்னல கேட்க மாட்டாரு ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன் எனக்கு வாக்கு கூட கொடுத்திருக்காரு எப்படியா நம்மள சேர்த்து வச்சிருவாரு அடப்பாவி பிகர் கிட்ட நம்ம மாத்தி விட்டாங்க தமிழ்நாட்டுல எனக்கு ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்பட்டுட்டோம் காலம் போ பிரம்மச்சாரியா இரு இது பிரம்மச்சாரி ஆகணுமா உன்ன மாதிரி ஆத்தங்கர குளத்தங்கரையில எல்லாம் போய் உட்கார்ணுமா இது உங்களோட தலைமுறை இல்ல சாமி எங்களோட தலைமுறை உன்னோட நெட்வொர்க் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஒன்னால எதுவும் செய்ய முடியாது நான் போய் பெருமாள் கிட்ட பேசிக்கிறேன் ஏண்டி தேவிடும் வீடும் என் பின்னாலே அப்படப்படி வஸ்துனாடும் என் அப்பாய் மனச மாத்திடு நேனு திருப்பதிக்கு வச்சி மொட்டை போட்டுக்கிறேன் இங்க கூட ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டு வச்சிட்டேன் மொட்டை போட்டுக்கிறேன் அங்க பிரதேசம் பண்ண சொன்னா கூட ஒரு லாபமும் இல்ல ஏய் அந்த பொண்ணு வீடுடா இன்னொரு பிள்ளை ட்ரை கூட பாவம் இந்த அம்மா குண்டு வீசானே ஹலோ என்ன சொன்னீங்க இன்னொரு பொண்ண பத்தி ட்ரை பண்ணுமா அதுக்கு வேற ஆளை பாருங்க ஒரு பொண்ண ட்ரை பண்ணதுக்கு இத்தனை மாசம் ஆயிடுச்சு இப்படியே விட்டுட்டு போனா நான் மட்டும் தான் மிச்சம் இருக்கேன் அம்மா ஜிப்துமா அம்மா வெளியடா என்னதே விட்டுணுமா இதுனா திருப்பதி லட்டா உங்களுக்கு பைத்தியமா ஆ நான் பைத்தியம்தான் உங்களுக்கு விஷயம் இப்பதான் தெரியுமா நம்ம சதர்ப்பு ஜன் சர்வ ஆமா உங்க பேர் என்னமா சரஸ்வதி கோத்ரம் காசிப கோத்ரம் சரஸ்வதி நாமஸ்ய காசிப கோத்ராய நமஹ ஓம் வெங்கடாஜல பிரிய நமஹ சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரத்தோ ப்ளீஸ் சரோ என் மனச புரிஞ்சுக்கோ என் மனசுல என்ன இருக்கோ அதை தான் எழுதிருக்கேன் உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால நிம்மதியா இருக்க முடியல தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் ஐ லவ் யூ ஏய் பப்ளூ நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா ஆமா அதுக்கு என்ன பண்ணனும்னு சொல்ற அந்த கணத்துல குதிக்கணுமா இல்ல அங்க பிரதேசம் பண்ணுமா காதுல பூ வச்சிட்டு ஊரே புற சுத்திட்டு வரணுமா சொல்லு என்ன பண்ணனும் சரி பப்ளூ இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாத நீ உன் அப்பா அம்மா கிட்ட போய் நீ என்ன லவ் பண்ற விஷயத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கு அதுக்கு அப்புறம் நான் உன்ன பத்தி யோசிக்கிறேன் எஸ் ஒரு நிமிஷம் கோவத்துல ஏதோ தப்பு தப்பா பேசிட்டேன் சாரி எதையும் மனசுல வச்சுக்காத என்ன மாதிரி முட்டா பசங்க ஏதேதோ பேசுவாங்க அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காத உங்கட்ட ஓபனிங் தான் சரியில்ல ஃபினிஷிங் நல்லா இருக்கு பாய் சாமி பெத்த வரு தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டுக்கறேன் வந்து வச்சி பாகா துட்டுகா வாளனே மாதிரி அண்டாடு இந்தாக்கு முன்னாடி ஒகண்ட வச்சி ஐஸ்வர்யாயதா பெண்டிதா காவலண்டாடு எப்படிடா குதுறணும் பாவம் அந்த பொண்ணு அபிஷேக் பச்சந்தா வந்தாச்சு நான் ஆசுனே சாமி போதும் அத மொட்டை போடுறேன்னு சொல்லிட்டேல்ல சாமி அப்போ சொல்லிட்டேன் அந்த போட்டோ முன்னாடி குட்டடி நீ தான் குண்டு வீஞ்சு ஓகே சாமி அத நீங்க சொல்லணுமா முதல்ல சர்வ கல்யாணம் பண்ணிட்டு என் ஃபேமிலியோட வந்து என் பையனுக்கு மொட்டை போட்டுக்கறேன் பை சாமி நீ கர்மண்டா டடி என் வயசு என்ன என் பேண்ட கிழிச்சு உனக்கு கோட் தச்சப்பா உனக்கு வயசு 12 என் ஷர்ட் கிழிச்சு உனக்கு ட்ரவுசர் தச்சப்பா உனக்கு வயசு 13 அப்புறம் என் வயசு என்னன்னு கேட்டா சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் அப்படி சொன்னா தாண்டா புரியும் மக்கு முண்டோம் ஆமா எது கேட்ட
இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்திருக்கனே என்ன பத்தி எனக்கே யோசிச்சு பாத்திருக்கீங்களா என்னடா யோசிக்க சொல்ற முட்டா பையல கொழுப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளிய போறேன்னு சொன்னா என்ன கே அனுப்பி வச்சிருக்கீங்களா புது சினிமா வந்திருக்கு போய் பார்க்கணும் காசு கொடுங்க கேட்ட எனக்கே தந்திருக்கியா உனக்கு புள்ளியா பிறந்ததே வேஸ்ட் ஏண்டா பெரியவங்க சின்னவங்கங்கற மரியாதை இல்லாம பேசிட்டீங்க வாய மூடு இதுக்கு மேல ஏதாவது பேசினா பல்ல உடைச்சிருவேன் எதுக்கு தாளம் கோவப்படுறீங்க நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமானு அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் நீ போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வான்னு சொன்னா அதனால தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன் டேய் உன் உடம்புக்கு எப்படிடா இருக்கே உன் வயசுக்கு காதல் ஒரு கேடா ஏண்டி நான் அன்னைக்கே சொன்னல இவன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு வருவானே நீ தான் கண்டிக்காம கல்யாணமா ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற உன் வயசுக்கு இது தேவையா நான் ஒன்னும் தப்பு பண்ணலையா கல்யாணம் பண்ணி வைங்க தானே கேக்குறேன் டேய் இன்னும் பீச கூட முளைக்கல உனக்கு கல்யாணம் தேவையா உன்கிட்ட எல்லாம் வாயில பேசி பிரயோஜனமே இல்லடா டேய் கை கழுவி போட்டு மலைய போய் அடி போடு டேய் அடி கழுவிடி என்ன சுமுறு எதுத்து எதுத்து பேசிக்கிட்டா இருக்க இங்கேயே உட்காரு எந்திரச்ச கை கால உடைச்சு போட்டுருவேன் யாராவது இவன் பேசுறத கேட்டாங்கன்னா நம்மள தாண்டி தப்பா நினைப்பாங்க கொஞ்சம் சும்மா இருங்க நானே அவங்கிட்ட கேக்குறேன் டேய் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா ஏண்டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவன் பேசுற பேச்சுக்கு நாலு போடாம அந்த பொண்ணு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க பொண்ணு யாருங்க டேய் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா பப்ளோ பக்கத்து ஃப்ளாட்ல 302ல இருக்க சரஸ்வதி சரஸ்வதியா அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிரலாம் வாடி ராமா ராமா என்னமா இது பச்சை புள்ளையோட சலாபம் பண்ணிருக்க இது கடவுளுக்கே அடுக்காது இப்பதானே புரியுது என் பையன் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அவன் பார்வ மொத்தம் இந்த பொண்ணு பிளாட் மேல இருக்கும் இவன் டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதே இல்ல உன்னால என் புள்ள பப்ளுவோட லைஃப் நாசம் ஆயிடுச்சு அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சினா நீ இனிமே இங்க இருக்க கூடாது சின்ன பையன் தப்பு பண்ணா அவனுக்கு புத்தி சொல்லி கண்டிக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வான்னு சொல்லிருக்கியே அவனுக்கு வயசு என்ன உனக்கு வயசு என்ன அடச்சி ஒரு பொம்பளையா பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு வெக்கமா இல்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இடம் கொடுத்தது நாங்க பண்ண பெரிய தப்பு இம்மிடியேட்டா அங்க இருந்து காலி பண்ணிட்டு போ இன்ன இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அடிச்சு விரட்டாம ஏய் அதிகமா பேசாதீங்க இவகிட்ட இவ்வளவு நேரம் சும்மா பேசிட்டு இருந்ததே முதல்ல தப்பு முதல்ல இந்த பிளாட்ல இருந்து இவ்வளவு காலி பண்றீங்களா இல்ல சாம சட்டில எடுத்து தூக்கி வெளில போடுமா பாவு நிறுத்துங்க ப்ளீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்பவும் சின்ன பையன்தான் தனியா இருக்கிற என் கூட அவன் அண்ணா பாசமா இருக்கானேன்னு நினைச்சதே தவிர இப்படி ஒரு தப்பான எண்ணத்துல இருப்பான்னு நினைக்கிறேன் என்னங்க இது அமைதியா இருக்கணும் அதிகமா பேசுறா அதிகமா பேசுறது நான் இல்ல நீங்க நீங்க எப்பவாவது உங்க பிள்ளைங்களை பத்தி நினைச்சு பாத்துக்கீங்களா சொல்லுங்க நீங்க வேலைக்கு போறதுனால உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல டே கேர் அங்க இங்கன்னு கூட்டிட்டு போய் விட்டுறீங்க அவங்க பாக்கிறதுக்காக நீங்க எப்பவும் நினைச்சு பாத்துருக்கீங்களா லீவ் டைம்ல கூட அவங்க வேலையில பிஸியா இருக்கீங்க அம்மாக்கு அம்மாவோட வேலை அப்பாக்கு அப்பாவோட வேலை பசங்க தனியா எப்பவும் போல பசங்க கேட்டதுமே செல்போன் வாங்கி கொடுப்பீங்க ஆனா அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு எப்பவாவது நீங்க கவனிச்சிருப்பீங்களா இல்லையே பசங்க முன்னாடி ரொமான்ஸ் பண்றது பசங்க முன்னாடி திட்டிக்கிறது பசங்க முன்னாடி அடிச்சுக்கிறதுன்னு எதெல்லாம் செய்ய கூடாது அதை தானே செய்யறீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நான் யாரையும் காதலிக்கல யார் கூடவும் டேட்டிங் போல யாரையும் ஏமாத்தல எது நல்லனா என்னோட தனிம வாழ்க்கையில நான் நிறைய வேதனை பண்றேன் உங்களை மாதிரி மனுஷங்க நடுவுல இருக்கிறத விட மிருகங்க கூட இருக்கிறதே பெட்டர் நடிகை இல்ல சுவாமி ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன்
அப்படியா சரி அப்புறம் மேல சொல்லுங்க கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் கல்யாணம் நீ என்ன ரொம்ப தொந்தரவு பண்றா சாமி நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சாமி அப்படினா நீங்க ஒன்ன பண்ணுங்க சொல்லுங்க சாமி உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும் இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம் என்ன நக்கலா சாமி கோவப்படாதீங்க ஆஹா எதுத்து பேசுறீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க சாமி வந்த தச்சனை வச்சிட்டு வெளியில போங்க என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேய வரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி நாங்க போயிட்டு வரோம் சாமி சரி சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஏ குட்டி குரங்க வா இந்த பக்கம் என்ன பண்ற எங்க அப்பன் சொன்னான்ல அது எனக்கு தெரியும் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு லவ் பண்றேன் என்னது பிஞ்சிலே படுத்துறான் யார அம்மா சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா ஏய் என்னடா நக்கலா இருக்கா சாமி உங்களை எங்கயோ பாத்துர்க்கனே உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு ஏய் யாரா அந்த பொடி பையா இவன் கதை என்ன சாமி இப்ப என்ன பண்ண போறீங்க மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கல்யாணம் கல்யாணமா சீக்கிரம் பண்ணி வைங்க வாங்க வாங்க இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிருச்சு பிடிச்சு கட்டுங்க குட்டி குரங்க எப்படி இருக்கு போயிருச்சா காம பிசாசு சுகமா இருக்கு சாமி ஆனா பிசாசு போல என்ன போடுறேன் போடுங்க இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும் இறக்கி விடுங்க எப்படி இருக்கு குட்டி பிசாச சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி ஹாய் பப்ளு சரு நீ இங்கேயா இருக்க சரு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத உன் ஞாபகமாவே இருக்கு இங்கே இருந்துடு இங்கேயே இருக்கணும் ஓகே சரு எங்க போயிட்ட எங்க இருக்க சரு சரு எங்கடி இருக்கான் புள்ள அவன் மெண்டல் ஹாஸ்பிடல் போறானா இல்லையோ என்ன அனுப்பிடுவான் ஐயோ சிச்சி 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 என்னாச்சுடா உனக்கு அப்பா அம்மா இருக்கிற பயம் கூட இல்லாம கேவலமா நடந்துக்கற அவ பாவாடை எடுத்து ஒளிச்சு வச்சு தேவைப்படும் போது மோந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறியா பாடுறீ இவன் பண்ற கேவலத்தை என்னடா இது நல்லா படிச்சு வேலை செஞ்சு எங்களை காப்பாத்துவேன்னு பார்த்தா இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்றேன் என்ன சொல்றாலும் இவன் மண்டையில ஏற மாட்டேங்குது இவன் தோலை உரிச்சா தான் இவனுக்கு புத்தி வரும் இன்னைக்கு பயம் ஓடுறீங்களா பாரு இவனை இன்னைக்கு விட கூடாது என்னங்க ஒரு நிமிஷம்ங்க அவ ஏதோ சின்ன பிள்ளைங்க நம்ம கோபத்தை விட்டுட்டு அவ என்ன சொல்றானே கேப்போம் அதுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி சொல்லி அவனை மாத்த பாப்போம் சரி வா டே பப்ளு இதெல்லாம் தப்புடா உனக்கு இன்னும் லவ் பண்ற வயசு வரலடா எங்களை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா தாங்க முடியல பப்ளு கண்ணா நாங்க என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தாண்டா பண்ணுவோம் உன்னை பெத்து வளர்த்தது நீ நல்லா இருக்கிறத பார்த்து நாங்க சந்தோஷப்படுறதுக்காக தான் இந்த பைத்தியக்காரத்தனமான ஆசையெல்லாம் விட்டுடுறா நீ பெரியவனானதும் நீ ஆசைப்படுற பொண்ணையே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இப்படி எப்பவாவது என் பக்கத்துல உட்காந்து அன்பா பாசமா ஏதாவது பேசிருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பீங்க நான் ஏதாவது கேட்க வந்தா பெல்ட் தூக்கிட்டு அடிக்க வருவீங்க சரு என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பா தெரியுமா உங்க யாருக்கிட்டயும் கிடைக்காத அன்பு பாசம் சரு கிட்ட கிடைச்சது அதனாலதான் அவளை என்னால மறக்க முடியலம்மா அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா சரு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எடுத்துக்கோ ஆ இது ரொம்ப நல்லா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு பப்ளு நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்தறேன் இங்கே இரு வா சரு போலாம் அதெல்லாம் உனக்கு எதுக்கு எடுத்துக்கோ இது உங்க அப்பாவோட பேங்க் டெபிட் கார்டு தானே தப்பு இல்லையா இது எங்க அப்பாது இல்ல எங்க தாத்தாது எனக்கு உரிமை இருக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடு போதும் இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு அவசியமே இல்ல சரி பப்ளு
Now friend da. Don't get disappointed. சரி இப்பலாம் வா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எனக்கு சின்ன gift வாங்கி நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஃப்ளாட்ல இருக்கா அந்த அம்மா ஃப்ளாட்டை காலி பண்ணிட்டு எப்பவே போயிட்டாங்க தம்பி பார்த்தாலும் போன்ற உருவம் நீ
உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து யாரும் என் கூட ஃப்ரெண்டா இருந்தது இல்ல. எங்க ஸ்கூல்லயும் சரி அப்பார்ட்மெண்ட்லயும் சரி எல்லாரும் முட்டாளா தான் பாத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்படி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சுப்பேன். அப்பதான் நான் உன்ன பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வெறுப்பேத்துனாங்க. யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு செபாஸ்டினோட சைக்கிள் ஜெயிக்கிறதுக்காக உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்குறேன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட்டு கட்டினேன். எங்க அம்மா அப்பா கூட நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பாசமா அன்பு கட்டினது இல்ல. இதெல்லாம் உன்கிட்ட கிடைச்சதுனால இந்த உலகத்துல உன்னோட பெருசு எதுவுமே தெரிஞ்சது. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ என் பக்கத்துல இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எப்படா விடியோ எப்படா உன்னை பாப்பன் இருக்கும் தெரியுமா? ராத்திரி பூரா உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்காம இருப்பேன். எப்படியோ உன் மேல எனக்கு காதல் வந்துடுச்சு. அது காதலா அட்ராக்ஷனா எனக்கு தெரியாது. நான் மட்டும் இல்ல என் வயசுல இருக்க எல்லா பசங்களும் இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆனா நான் கன்ஃபியூஷன் இல்ல ரொம்ப கிளியரா தான் இருக்கேன். அதான் என் மனசுல இருக்கத மறைக்காம உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ கன்னத்துல அரைஞ்ச அப்புறம் தான் தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு. நீ எங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். உனக்கு அறிமுகமான முத நாளே நீ என்ன அடிச்சு அமைச்சிருந்தனா? நல்லா படிச்சிருப்பனோ என்னமோ. நீ என்னை விட்டு விலகி போனதுல இருந்து நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரோ. ஸ்கூல்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் ஓ ஞாபகமாவே இருக்கு சரோ. சரியா சாப்பிட கூட முடியல. இப்ப நான் என்ன பண்ணும் சரோ? எவ்வளவு நாளைக்குதான் நீ தனியா இருப்ப? எப்படியே யாரோ ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போற. அதையே நானும் இருக்க கூடாது. லவ் பண்ற தரோ இதுக்கு மேல எப்படி சொல்லு எனக்கு தெரியல தரோ. வாடா ஃபூல். பப்ளு உனக்கு நல்ல லைஃப் இருக்குடா. நீ நல்லா படிச்சா பெரிய வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம்டா. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னை விட அழகான பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. உனக்கு பிடிச்ச பொண்ண நீ செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணாம், நீதான் வேணும். பப்ளு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலடா. நீ எப்படி சொல்லணும் நான் புரிஞ்சுப்பேன். ஐயோ பப்ளு ப்ளீஸ், என்ன டார்ச்சர் பண்ணாத. உனக்கும் எனக்கும் பொருத்தம் இல்ல. உன் வயசு என்ன? என் வயசு என்ன? நீ ரொம்ப சின்ன பையன்டா. உன் கூட க்ளோஸா மூவ் பண்ணதா நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக தான் இப்ப வேதனை பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. டே இடியட், என்கிட்ட உனக்கு என்னடா பிடிச்சது? என் அழகா இல்ல என் உடம்பா? உனக்கு என்ன வேணுமோ அதை எடுக்க. உன் உடம்பு எனக்கு தேவையில்ல, உன் மனசுதான் வேணும். நீ என்ன லவ் பண்ணாட்டி பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்ன திருத்தவே முடியாதுடா. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இடியட். உன்னை விட மூத்த பொண்ண லவ் பண்ணி நீ என்னடா செய்ய போற? கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என் பாய் ஃப்ரெண்ட் கூட அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ். வேணும்னா என் மேரேஜ்க்கு வந்து பாரு, உனக்கே புரியும். சரு சரு சரு
நான் போயிடு. பப்ளூட பேரண்ட்ஸ் நீங்க தானே? ஆமா சார். நாங்க தான் டாக்டர். ஹீ இஸ் ஓகே. சரு சருன்னு ஏதோ பேரை புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களே எனக்கு தெரியும் சார். அவங்களை கூட்டி வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரு. சரு. அம்மா சரஸ்வதி பப்ளு ஹாஸ்பிடல்ல இருக்கா? வாட்? உன்ன பார்க்கணும்னு அழுகுறோம். சரி வாங்க போலாம். எதுக்கு இப்ப அழுகுற சரு? நான் நல்லா தானே இருக்கேன். நீ இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன் சரு. நீ சந்தோஷமா இருக்கலாம், அதை என்னால முடியல. எதுக்காக பப்ளு இந்த மாதிரி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன் சரு. நீ செத்து போசனா கூட நான் செத்து போயிடுவேன். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு. என்ன கூட நான் இவ்வளவு நெருக்கமா பழகினேன்? பிளீஸ் சரு, அப்படி சொல்லாத. அப்படி சொன்னால தாங்க முடியாது. ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன பாடா படுத்துற? இது உனக்கு தேவையா? இந்த வயசுல நீ என்ன பண்ணணும்? நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தணும். என்ன பார்த்தா வெறுப்பா இருக்குல்ல சரு? வெறுப்பு வராம வேற என்ன வரும் பப்ளு? நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் மட்டும் இல்ல, எல்லாரும் உன்னை வெறுக்க வேண்டி வரும். வேற என்ன செய்ய சொல்ற? அதான் உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொன்னல, அப்படி இருக்கும்போது நான் இருக்கிறது வேஸ்ட் இல்ல. உன் பக்கத்துல வேற ஒருத்த நிக்கிறது என்னால பார்க்க முடியாது. நீ இன்னும் முட்டாள்தனமா தான் பேசிட்டு இருக்க. Try to understand me. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுடா. ஒரு வாட்டி I love you சொல்றியா? Please. சொன்னா என்ன ஒரேடி மறந்துடுவியா? அப்படின்னா சொல்லாத. என்னால உன்னை மறக்க முடியாது. நீ என்ன மறக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதனாலதான் என் ரெண்டு கையும் இப்படி பண்ணிக்கிட்டேன். உனக்காக தான் பண்ணேன். பப்ளு, என்னோட லைஃப்ல நான் யாருக்கும் பயப்பட்டது இல்ல, யாரும் இப்படி கெஞ்சி கேட்டதும் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட கேக்குறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லு. பண்ற லைஃப்ல நீ எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் கூட உன்ன கேக்குறேன், அதுக்கு ப்ராமிஸ் பண்ணு. சொல்லு. லைஃப்ல யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்னாச்சுடா உனக்கு? ஏன் அழுகுற சரு? நீ இங்கதான் இருக்கியா? அப்ப அந்த வாட்ச்மேன் நீ போயிட்டேன்னு என்கிட்ட சொன்னா? அவன் கிடக்குற முட்டாள், உன்னை விட்டுட்டு நான் போவேன பப்ளு. சரி இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எது கேட்டாலும் குடுப்பியா? எனிதிங். என்ன கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். முத்தம் கேட்டா? ஓ ஸ்வீட், இவ்வளவுதானா? இதுக்கு ஏன் வெக்கப்படுற? இங்க வா. ரோஹித் ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. சரு, இங்க போ, நான் சமாதானப்படுத்துறேன். நீ என்னோட வீட்டுக்கு ப்ளீஸ். ரோஹித் ப்ளீஸ், எதுக்கு இப்படி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? நான் தான் உனக்கு ஒத்து வர மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. பணம் இருக்கிறவனுக்கு எவ வேணா கிடைப்பான். என்ன தொந்தரவு பண்ணாத விட்டு. சரு ப்ளீஸ் கோ அவே. சரு சரு ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்க சரு. சரு சரு டெல் மீ டா, வாட் கேன் டு ஃபார் யூ? ப்ளீஸ் கம் ஆன் யா. உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். எப்படி சொன்னா புரியும் உனக்கு? நானும் கெஞ்சிட்டு இருக்கேன், நீ ஓட பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தறனால என்ன பைத்தியக்கார நினைச்சியா? பிளடி ராஸ்கல். சரி
கத்துற சொல்ற புரிஞ்சிக்க மாட்டீங்க சரு சரு நானும் பப்ளு வந்திருக்கேன் ஏந்திரி சரு சரு ஏந்திரி சரு அந்த இடியட்டை அடிச்சு சாவடிச்சிட்டேன் ஏன்ல நீ சரு அடிச்ச சரு உனக்கு என்ன பாவம் பண்ணா சரு ஏந்திரி சரு நானும் பப்ளு வந்திருக்கேன் சரு ஏந்திரி சரு நானும் பப்ளு வந்திருக்கேன் ஏந்திரி சரு சரு ப்ளீஸ் சரு ஏந்திரி சரு பப்ளூ நீயா ஆமா சரு நான் தான் எப்படி இருக்க சரு நல்லா இருக்கியா உன்னை பார்க்காம இருக்கவே முடியல அவன் அடிச்சு போட்டேன் சரு அடிச்சு போட்டேன் எனக்கு லவ் இஸ் ஒன்லி ட்ராஷ் அது வெறும் உடல் கவர்ச்சி அது அனுபவிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அதுல ஒண்ணும் இல்ல என்ன புரிஞ்சுக்க சரோ பைத்தியக்கார போடு உங்ககிட்ட சொல்லு முதல்ல இங்க இருந்து போ மக்ளூ செஞ்ச கொலைய தான் செஞ்சதா ஏத்துக்கிட்டு சரு ஜெயிலுக்கு போயிட்டா தனக்காக அவ செஞ்ச தியாகத்தை நினைச்சு பப்ளு ரொம்ப வேதனைப்பட்டான் ஆனா அவளை காப்பாத்த அவனால ஒண்ணும் செய்ய முடியல ஏய் கீதா இவ பேர் சரஸ்வதி கூட்டிட்டு போய் வேலை செய்ய சொல்லு வாமா வா ஆ பாத்தது போது வா என்னடி இது உடம்பு ரோகாம பெருகிட்டு இருக்கா நல்லா பெருக்கு ஏய் உன்னை பார்க்க பப்ளன் யாரோ வந்திருக்காங்க போ பப்ளு நீ எந்த தப்பும் பண்ணல எப்படியும் ஒரு நாள் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் சரு I know you told your friend you're not okay and tell me what's wrong and why you never said you felt that way Guess you're trying to stay strong and fake a smile until I look away But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray As you fade away, as you fade away Yeah, I'm about to fade away Cause every time I wake up I feel like it's Monday Something's going wrong with all the chemicals up in my brain All of a sudden I don't look at anything the same way Gotta build up of my thoughts sitting in an ashtray I'm sorry that I'm so inconvenient, okay Just let me be me and I'll stay out of your way I can see the way you look at me, I'm such a disgrace I never really asked to be brought into this place You wanna love me? Well,
well then baby I have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you, but I can't control the pain. If you're sticking by my side, maybe we could be okay. Okay, okay, maybe you could be the change I need today. I promise that I've never felt this way. I really hope that you will choose to stay through all the pain. I know you told your friend you're not okay. Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. சரியா புரிஞ்சிக்காம போயிட்டேன்டா. லவ் பண்றது ஒண்ணு தப்பான விஷயம் கிடையாது. லவ் பண்ண பொண்ண காப்பாத்துறதுக்காக தான் நீ லவ் படிச்சேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பப்ளோ. நீ லவ் பண்ண பொண்ணோட சந்தோஷமா இருப்பேனா? அதை விட சந்தோஷம் வேற என்னடா? நீ கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெய் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல் சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு கணம் கோட்டர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேரு? மிஸ்ஸ் ஷால்னி. உங்க கணவர் என்ன செய்றார்? என் கணவர் அண்ணா யுனிவர்சிட்டில ப்ரொஃபசர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. உங்க கணவருக்கு நீங்க மட்டும் தான் மனைவியா இல்ல அவருக்கு வேற ஏதாவது? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க மேடம். உங்க கணவருக்கு நீங்க மட்டும் தான் மனைவியா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் ஒருத்தி தான். உங்களுக்கு உங்க கணவர் தவிர வேற யார் கூட தொடர்பு இருக்கா? அப்செக்ஷன் யுவர் ஹானர், நம்ம டிஃபென்ஸ் லாயர் அவர்கள் கேஸுக்கு சம்பந்தலாம கேள்வில கேக்குறது இல்லாம சாட்சியை குழப்பி அவமரியாதையா நடத்துக்கிறார். இந்த கேஸ்ல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தை வச்சுதான் அப்ப என்னோட கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதனால இந்த சாட்சியை விசாரணை பண்றது இந்த வழக்குக்கு அவசியமானது. கணம் கோட்டார் அவர்களே, அப்செக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஹானர். இப்ப சொல்லுங்க மேடம், உங்க கணவரை தவிர உங்களுக்கு வேற யார் கூடயாவது தொடர்பு இருந்துச்சா? இல்ல, எனக்கு என் கணவரோட மட்டும் கல்யாணம் இருக்கு. அப்செக்ஷன் யுவர் ஹானர். சாட்சி கூண்டில் நிக்கிற மிஸ்டர் ஷால்னிக்கு ரெண்டு தடவை திருமணமாய் டைவர்ஸ் ஆயிருக்குங்கிறது உண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கோட்டார் அவர்கள் அதனை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போய் சொல்றீங்க, எனக்கு ரெண்டு தடவை மேரேஜ் ஆகல. அப்ப ஒரு தடவை இருக்கா? உண்மையை ஒத்துக்கோங்க மிஸ்டர் ஷால்னி. கோட்டார் ஆதாரங்களை பார்த்தா நீங்க போய் சொன்ன விஷயம் தெரிஞ்சு போயிடும். கோர்ட்ல போய் சாட்சி சொன்ன குற்றத்துக்காக உங்களுக்கு 3 வருஷம் ஜெயில் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அம்மா, ஜெயிலா? நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ஏற்கனவே கான்ட்ராக்டர் நாகராஜோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா 2 வருஷம் முடியறதுக்குள்ள அவரே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்கல யுவர் ஹானர், மிஸ்டர் ஷால்னி தான் அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய சம்பாத்தியம் இவங்களுடைய ஆடம்பர செலவுக்கு பத்தல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் டிஃபென்ஸ் லாயர் ரிப்போர்ட்? எங்க மன்னிக்கணும் யுவர் ஹானர், உங்க கவனத்துக்கு வந்த ஆதாரங்கள் எல்லாம் வெறும் வெள்ள பேப்பர் தான். மிஸ்டர் ஷால்னி அவங்க வாயால உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். கோட்டர், மன்னிக்க வேண்டுகிறேன். பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க முன்னாலேயே போய் சொன்னேன். இந்த ஷால்னியோட சாட்சியத்தை வச்சுதான் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய கட்சிக்காரருக்கு தண்டனை வழங்கப்பட்டது.
மிஸ்டர் ஷாலினி நீங்க போலாம். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் உங்க முன்னாடி சமர்ப்பிக்க போறேன். என்னுடைய கட்சிக்காரர் சரஸ்வதி கொலை செஞ்சதா சொல்லப்பட்ட காலத்துல வேலை செஞ்ச கம்பெனி எம்டி எழுதி வச்ச உயில் காப்பி இது. அவர் செத்து 2 வருஷம் ஆச்சு. அந்த உயில் படி சாமிநாதன் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் செயின்ட் தெரசா அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. அதுக்கு ட்ரஸ்டியா மிஸ் சரஸ்வதி அப்பாயின் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போற வரைக்கும் அவங்க சம்பாதிச்சதுல பாதி பணத்தை அந்த அனாதை ஆசிரமத்துக்கு நன்கொடையா அனுப்பிச்சிருக்காங்க. தான் சம்பாதிச்ச பணத்தை தான் வளர்ந்த அனாதை ஆசிரமத்துக்கு தானமா கொடுக்கற அளவுக்கு தயால குணம் இருக்கிற சரஸ்வதி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மிஸ்டர் ரோஹித்தை கொலை பண்ணாங்கன்றதை நீங்க நம்புறீங்களா யுவர் ஆனர்? 20 கோடி சொத்துக்கு அதிபதியான இவங்களுடைய முதலாளி தன்னுடைய முழு சொத்துக்களையும் இவங்க பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ஒத்துக்காத சரஸ்வதி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் யுவர் ஆனர்? இதனை பரிசீலிக்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நம்ம டிஃபென்ஸ் லாயர் பாலசுப்ரமணியம் அவர்கள் காட்டிய ஆதாரங்களின்படி இந்த கொலையை செஞ்சது சரஸ்வதி இல்லன்றது நிரூபணமானா, அப்ப ரோஹித்த கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளி யாருங்கிறதா இப்போதைய கேள்வி. அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காம ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க குற்றவாளியை விடுதலை பண்றது கோர்ட் நடைமுறைக்கு ஏற்றதல்ல. யுவர் ஆனர், நம்ம இளம் வழக்கறிஞர் அவர்கள் சட்டத்தை திருத்தி எழுதணுங்கிற எண்ணத்தோட இங்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த கோர்ட் என்ன சொல்ல போகுது யுவர் ஆனர்? அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு யுவர் ஆனர். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கோட் இல்லாம நான் குண்டுகள் நின்று பேசுறதுக்கு அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பகவத்கீதை மேல சத்தியமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு இல்லை. புதிதாக விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் சாட்சி ஆதாரங்களின்படி குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதி கொலையாளி என்பது நிரூபிக்கப்படவில்லை. அதனால் குற்றம் சாட்டப்பட்ட சரஸ்வதிக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. மேலும் புதிய சாட்சிகளை முறையாக விசாரித்து போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is adjourned for tomorrow. இப்பவாச்சும் நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களை பத்தி? உங்களுக்கு பாலசுப்ரமணியம் தெரியுமா? பாலசுப்ரமணியம் அது யாரு? பப்ளு. பப்ளு? அந்த பப்ளு நான் தான். நீ சரு சரு சரு, என் மேல கோபம் வருதா? சரு, ஏன் எதுவுமே பேசாம போற? நீ உள்ள இருந்து தண்டனை அனுபவிச்ச, நான் வெளில இருந்து நரகத்தை அனுபவிச்ச. லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்றதுக்கு தான் லா படிச்சேன். உன்னை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எத்தனை ராத்திரிகள் தூங்கல தெரியுமா? உன் வயசு 40ஆ 50ஆ 60ஆங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆக்சுவலி காதலுக்கு வயசுக்கு சம்மந்தமே இல்லை தெரியுமா? அது எந்த வயசுல வர யார் வேணாலும் யாருக்கும் தெரியாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு நீ தான். நான் உனக்கு அப்பதான் சொல்லியிருக்கேன், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக வாழ்க்கப்புறம் நான் காத்திருப்பேன். இப்பவும் நீ முடியாதுன்னு சொல்ல உன் நினைவுகளோடய வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் வந்துட்டு அப்பவே சொன்னேன், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக நான் வாழ்க்கப்புறம் காத்திருப்பேன்னு. இப்பவும் நீ முடியாதுன்னா உன்னோட நினைவுகளோட நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். நான் அனாதியாவே வாழ்ந்தேன்,
காதலிக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அந்த வயசுல வர்றது காதல் கிடையாது, இன கவர்ச்சி. காதலிக்கிறப்ப அது காதலா இன கவர்ச்சியான்னு தெரிஞ்சு காதலிக்கணும். தாய் தகப்பனை பார்த்து தான் பிள்ளைங்க எல்லாமே கத்துக்கும். அதனால பெத்தவங்க பொறுப்போட இருக்கணும். பொறுப்பில்லாத தாய் தகப்பனால பிள்ளைங்க எதிர்காலம் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மனசும் மனசும் ஒத்து போன காதலுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது.